கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. Glory be to the holy name of God. இரண்டாம் நாளாகமம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வாசிக்கலாம். Book of Second Chronicles, chapter 9, verse 12. And King Solomon gave to the queen of Sheba all her desire whatsoever she asked beside that which she had brought unto the king. So she turned and went away to her own land, she and her servants. சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடுங்கூட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. May the God's holy name be glorified. சாலமோன் ஒரு ஐசூரிய சம்பனனாய் தேவனால் மாற்றப்பட்டிருந்தான். And Solomon was the richest person who was turned by the Lord. அவனுடைய ராஜ்யத்தின் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பி இருந்தது. And his fame and name was spread over the country. அவனுடைய ராஜ்யத்தின் ஒவ்வொரு அமைப்பையும் ஜனங்கள் பலவிதங்களிலே வர்ணித்தார்கள். And every kingdom of his setup was being admired by all the people. அனைத்துமே சிஸ்டமேட்டிக்காக இருந்தது. And everything was systematic. அவனுடைய தேசத்திலே தேவன் அவன் காலத்திலே தேசத்தை சிங்கார வனமாக மாற்றி வைத்திருந்தார். And the Lord made it as a palace and a good garden in those days. அவனுடைய ஞானத்தை கேட்க ஜனங்கள் தேடி வந்தார்கள். To seek after his wisdom, people came after him. தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து ஜனங்கள் இந்த ஞானத்துக்காக ஓடி வந்ததை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். We can see in the scripture the people run after from to and fro distance to look unto his wisdom. அப்படி வந்ததிலே சேபார் ராஜஸ்திரியும் ஒரு ஆள். And Sheba the queen is one of them. அவளுக்கு ராஜஸ்தர சாலமோனுடைய தேசத்தின் மகிமை கேள்விப்பட்டாள். And she was asking or hearing about the glory of this Solomon. அரண்மனை எப்படி இருக்கிறது? How was the palace? ஆலயம் எப்படி இருக்கிறது? Temple was like that. மண்டபங்கள் எப்படி இருக்கிறது? And porches like that. வேலையாட்கள் எப்படி இருக்கிறார்கள்? And servants are like this. அவனுடைய ராஜ்ய சபை எப்படி இருக்கிறது? And his church was like that. இப்படிலாம் பலவிதங்களிலே அவள் கேள்விப்பட்டாள். And she heard about many things. இப்பொழுது அவள் வந்து பார்க்கிறாள். Now she came and looked after. வந்து பார்த்தபொழுது அதைவிட அதிகமாக இருந்தது. And when she looked after this more than all his desire. கேள்விப்பட்டதை காட்டிலும் அதிக மகிமையாக அந்த தேசமும் அந்த அமைப்பும் இருந்தது. And the setup and the land was more than she was desired and asked. அந்த இஸ்ரேல் தேசத்தில் அவள் பல காரியங்களை பார்த்தாள். And she have so many things in the land of Israel. ஒவ்வொன்றையும் பார்க்கும்பொழுது சில காரியங்கள் மேல் அவளுக்கு ஆசை வந்தது. When looking into everything and she had desire upon it. இன்றைய மெசேஜ் ஆசை. And today's message desire. இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கிறது. We all have desires. ஆவிக்குரிய ஆசைகள் இருக்கிறது, பூமிக்குரிய ஆசைகள் இருக்கிறது. We have earthly desire and spiritual desire. ஆனால் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போறது நலமான ஆசைகள், தீமையான ஆசைகள். But today my preaching is the good desire and evil desire. ரெண்டையும் உங்க முன்னால வச்சிருவேன். செலக்ட் பண்றது யாரு? தேனியாகிய உங்களுடைய பகுதி. I will keep before you and it is your part, the honey bee, to take it. நீங்க அதில இருக்கிற மதுரத்தை மட்டும் எடுத்துறணும். And you have to suck only the honey. தீல்பானதிலிருந்து விலையேற பெற்றவைகளை நீ பிரித்தெடுத்தால் நீ என்னுடைய வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord said, so you are my mouth, if you are taking the good out of evil. பைபிள்ல எல்லாமே நன்மை தீமை எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. All the good and evil were written in the Bible. ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் அப்படி ஒரு மரத்தை வைத்தார். And the Lord kept a tree in the garden of Eden. ஒன்று ஜீவ விருட்சம். And one is the tree of life. இன்னொரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். And one is identifying the good and evil tree. ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம். And you can eat the tree of life fruit. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தேவன் சொல்லாமல் புசிக்க கூடாது. But until the Lord tell to you, you should not eat this fruit that is giving good and evil. அதுபோல likewise பைபிள்ல தெய்வீகமான अनेक காரியங்கள் இருக்கிறது. There are many things in the Bible concerning divine matters. நீ அதை அழகாக பொறுக்கி எடுக்கணும். And you have to pick it in a very beautiful way. வானத்திலிருந்து மன்னா மண்ணில விழுந்துரும். And manna will come down in the sand. நீ எடுக்கும்போது மண்ணெல்லாம் தட்டி குப்பையெல்லாம் தட்டி அழகா என்ன செய்யணும்? அந்த மண்ணாவை பொறுக்கி உனக்கு போஜனமாக வைத்துக் கொள்ளணும். Removing all the dust and you have to take the manna as your food and meat. இங்கே சாலமோன் அந்த ராஜாவினிடத்தில் சேபா ராஜஸ்திரீ ஆசைப்பட்டு பல காரியங்களை கேட்டாள். And to King Solomon, Sheba the queen had all desire. She அவள் asked something. ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் அங்கே ராஜா கொடுத்தான் என்று சொல்லி இருக்கிறார். And whatsoever she asked according to her desire, it was given to her. அதுபோல இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிக்க வந்த உங்களுடைய ஆசைப்பட்டு நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு அருள்வாராக. In this morning time, what you desire and ask unto God, the Lord bestow unto you in this morning time. ஆசைகள் தவறு அல்ல, இச்சைகள் தவறு. Desires are not wrong, but lust is wrong. ஒரு காரியத்தை பார்த்த உடனே அதுல ஒரு ஈர்ப்பு சக்தி நமக்கு லைட்டா வரும். And if you look into some things and you will have the attracting energy. அந்த ஈர்ப்பு சக்திக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது தான் தோல்வி உண்டாகிறது. When you give room for that attracting force, you face defeats and failures. ஒரு காரியத்தை நீ பார்க்கலாம், ஆனா அதை திரும்பி பார்த்தீனா அது பாவம். You can look into a thing, but again if you turn
turn back and it is wrong, it is sin. சரியாக நீங்கள் கவனிப்பிருந்து நான் விசுவாசிக்கிறேன். I hope that you believe, you are watching carefully. நீ கண்ணத்தரந்துட்டு போற ரோட்ல ஒரு தீய சம்பவம் நீ பார்க்கறாய். Opening your eyes and you watch an evil incident. நீ உடனே அத பார்த்த உடனே உனக்குள்ள ஒரு சென்சார் அடிக்கணும். And when you look into it immediately, sensor must be in your. அந்த சென்சார் தட்டனோனே நீ என்ன சொல்லுவ? And what the sensor will touch you, what you will tell? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் டக்குனே உன்னுடைய சிந்தைய கண்ட்ரோல் கொண்டு வர. You must control your mind by telling praise the Lord. அத விட்டுட்டு அப்படியே பஸ் வண்டி எல்லாம் விட்டுட்டு நேரா எங்க போற கூடாது. அது பின்னாலேயே பாத்துட்டு போனீனா இங்க நட ரோட்ல அடிபட்டு விழுவாய். Leaving bus and vehicles, if you go and dash upon it and you will have to fall on the road. பார்க்கிறது தவறல்ல, அதுக்கு பின்பு நீ பின்னால உன் இருதயத்தை செலுத்துகிறாயே, அங்கதான் பாவம் தொடங்குகிறது. It is not ring that you are seeing or looking into it and you are making your heart to turn towards it and that is a sin, that starts a sin. அதனாலதான் நல்ல கிறிஸ்தவன பத்தி பைபிள் சொல்லுகிறது, ஆசைகளையும் சரி ஆசை இச்சைகளையும் சரி அவர் சிலுவையில் அறையணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. So the Bible says and he have to crucify his lust and desires. கலாத்தியர் 5:24ல இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். We can see this word in book of Galatians chapter 5 verse 24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். And they that are Christ and they have crucified the lust of thing. பாவிக்கும் சில ஆசைகள் இருக்கிறது. Even the lust is in have some lust. பரிசுத்தவான்களுக்கும் சில ஆசைகள் இருக்கிறது. Even the holy people are also having lust. பைபிள்ல சொல்லிருக்கு தூதர்களுக்கும் சில ஆசைகள் இருக்கிறது. Angels are also having desire. இன்னும் பைபிள்ல சொல்லிருக்கு இயேசுவுக்கும் சில ஆசைகள் இருக்கிறது. And the Bible says even Jesus had some desire. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள். Everyone is having some desire. ஒரு தரத்தரனுக்கு ஆசீர்வாதத்தின் மேல ஒரு ஆசை இருக்கும். To a poor man and he will have the desire about the riches and blessed thing. ஒரு சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு மேல ஒரு ஆசை இருக்கும். One who do not have food and he have desire upon the food. நல்ல dress இல்லாதவனுக்கு நல்ல dress மேல ஒரு ஆசை இருக்கும். He who do not have good raiments and garments and he will have a desire about the garments. லூக்கா 16:21 பார்க்கும் பொழுது. When we look into book of Luke chapter 14 verse 21. தரத்தரனாகிய லாசருவுக்கு அந்த ஐசுரியவானுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கு மேலே ஒரு ஆசை இருந்தது. And Lazarus is having a desire upon the bread that is falling from the table. அதே நேரத்துல பின்மாரி போன ஒரு மனிதன் இளைய குமாரன். And one who was backslidden and he is a prodigal son. அவனுக்கு எது மேல ஆசை இருந்தது? And where he had desire. எல்லாவற்றையும் இழந்து போன பொழுது பன்றி மேய்க்கிற ஒரு இடத்திலே தள்ளப்பட்டான். And when he was taken and removed everything and he was got to the swine area. லூக்கா 15:16 பார்க்கும் பொழுது. When we look into 15:16 of Luke. தன்னுடைய அந்த பன்றிகளுக்கு கொடுக்கிற தவிட்டினாலே தன் பசியை ஆற்ற தன் வயிற்றை நிரப்ப அவனுக்கு ஆசை இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned that and he would fain fill his belly with husk that a swine eat. முதல்ல அவனுக்கு இருந்த ஆசைகள் என்ன? What was his desire in the beginning? சொத்தை பிரிச்சிட்டு போகணும்னு ஒரு ஆசை. And first he had a desire to share his possession. இரண்டாவது ஆசை என்ன? Second desire. அந்த சொத்தை இஷ்டத்துக்கு அனுபவிக்கணும்னு ஆசை. And to experience the possession according to his will. இந்த ரெண்டும் நிறைவேறின பொழுது அவன் தரித்திரனாய் மாறிவிட்டான். When these two things was fulfilled in his life he became a poor. இப்போ என்ன நடந்தது? What happened then? இப்போ எப்படியாவது சாப்பிடணும்னு சோறு கிடைச்சா போதுங்கற ஆசை. Now he had desire somehow he have to eat and he had to eat. அவனுக்கு சோறு கிடைக்கல. Now he could not get rice. அவனுக்கு கிடைச்ச வேலை பண்ணி மேய்க்கிற வேலை. Only the thing is that he have to look after the swine. நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். I have told you. ஒரு சண்டே ஸ்கூல் புரோகிராம் போட்டாங்க. And they have conducted a Sunday school program. இந்த இளைய குமாரன் எங்க போய் சேர்றான்? What the prodigal son, where did he go? பன்றி மேய்க்கிற இடத்துல போய் சேர்றான். And he went to the place where the swines were. இப்போ பன்றிகளுக்கு தவிடு வைக்கறாங்க. Now they kept a husk before swine. பன்றி திங்கிறதுக்கு முன்னால யார் போய் திங்கறா? யார் விழுந்து ஓடுறா? அப்ப பன்னி எல்லாம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை பன்னி வேடம் போட்டு இருக்கா. பன்னி எல்லாம் பேசுது. And they when the என்னடா இது கொஞ்ச நாளா பாக்குறோம், நமக்கு எல்லாம் நாலு கால் இருக்கு, ரெண்டு கால்ல ஒரு பன்னி புதுசா வந்திருக்கு, நமக்கு முன்னால இவன் சாப்பிடுறானே அப்படின்னு பன்னி எல்லாம் பேசுது. And all the swine they were speaking together, we have four legs and two legs put and come there to eat the husk. எப்படி இருக்கும்? How it would be? அதுபோல இந்த தவிட்டை திங்கிறதுக்கு வயிற்று நிரப்ப அவனுக்கு ஆசையா இருந்தது. And he had a desire to fill his belly with husks. இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஆசை எல்லாம் சொல்லுங்களேன். And now you tell what are the desires you have. இந்த பிரசங்கத்தை நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணாம எல்லாரும் கண்களை மூடுங்கள் உங்கள் ஆசைகளை சொல்லுங்கன்னா நீங்க பாட்டுக்கு ஜபத்தை நிறுத்த மாட்டீங்க, நான் ஆமீன் போட முடியாது, நீங்க பாட்டுக்கு மணிக்கணக்கா சொல்லிட்டு இருப்பீங்க. Before I start my preaching if I ask you to tell your desire by closing your eyes and you keep telling without able to conclude the prayer. ஏன்னா ஆசை அலை போல வந்துகிட்டே இருக்கு. Because desires like come like a waves. டூ வீலர்ல போறவனுக்கு ஃபோர் வீலர்ல எப்படியாவது போயிடணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான், உபவாசம் கூட போடுறான். Those who ride in two wheeler and they used to receive a desire
desire to get a four-wheeler with fasting they run. ஒரு அம்மா வந்து ஒரு நாள் ஒரு சாட்சி சொல்லுச்சு. A lady came and testified. கத்தருக்கு ஸ்தோத்திரனா, ரொம்ப நாள் அந்த லைட் ப்ளூ கலர்ல பிரிட்ஜிக்காக செபிச்சுகிட்டே இருந்தேன். ஆவியானவர் இந்த வாரம் கொடுத்தார். Praise the Lord, and I prayed for the light blue color fridge and the spirit of God gave me this week. எங்க அண்ணன் ஊழியத்துக்கு வெளிநாடு போய் திரும்பி வந்த பின்பு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அதே கலரில் வாங்கி கொடுத்தாரு. ஆவியானவர் என் வேண்டுதலை கேட்டார். நாங்க சாட்சி, பெந்தகோஸ் சபையில பிரிட்ஜ் வாங்கினது ஒரு பெரிய சாதனையான சாட்சி. My brother came from foreign and he asked, what do you want? I told him a light color fridge and he got me, and this is a great testimony for them. ஆள சொன்னா நீங்க கண்டுபிடிக்கலாம். And if I tell, you can identify the person. தமிழகத்துல ஒரு பிரபலமான ஒரு ஊழியருடைய தங்கச்சி அவங்க. And she was a famous pastor's sister. அவங்க நம்ம பிலீவரா இருந்தாங்க. And she was a believer. இன்னைக்கு நம்முடைய ஆசையெல்லாம் என்ன? What was our desire today? உங்களுடைய நிலவரத்துக்கு ஏற்ற ஆசைகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு சிலருக்கு பேராசைகள் கூட இருக்கும். According to your status, you may have desire and some they have even covetousness. அப்படிதானே? அப்படிதானே? ஆண்டிகள் எல்லாம் கூடி ஒரு இடத்துல சங்கம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆண்டிகள் பிச்சருக்கிறவங்க எல்லாம். And those are beggars and they have. ஆண்டின்னா நீங்க அத்தைன்னு நினைச்சீங்க. இந்த லோக்கல்ல எல்லாரும் வரவும் போறவங்க எல்லாம் ஆண்டி அங்கிள்ங்கறான். அந்த ஆண்டி இல்ல, ஆண்டிகள். All the beggars, they had a group and they were doing some discussion. அவன் ஒரு நாள் அவனுக்கு அந்த திருவோட்டுல கூட கொஞ்சம் அரிசி கிடைச்சிருச்சு ஒருத்தனுக்கு. And one day they got a plate and they increased amount of rice. ஆண்டிகள் எல்லாம் சேர்ந்து மடம் கட்டினாங்கன்னு அது வேற கதை. And all the beggars and they made a porch and that is another story. ஒரு ஒரு ஆண்டிக்கு அன்னைக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஒரு பிச்சைக்காரனுக்கு அரிசி கூட கொஞ்சம் கிடைச்சிருச்சு. And one beggar, he got a increased amount of rice. படுத்திருந்தான். And he was slept. படுத்துக்கிட்டே சொன்னா, இன்னும் கொஞ்சம் அரிசி கிடைச்சிருச்சுனா இதை வித்து நான் காசாக்கிடுவேன். And he slept and said, so, and if I get a more amount of rice, I will sell it, I will get the money. காசு கிடைச்சிருச்சுனா நான் கொஞ்சம் வசதி உள்ளவனா மாறிடுவேன். When I get the money, I become a rich man. வேலைக்கு போயிடுவேன். And will go for a job. அப்ப எனக்கு வீடு கிடைச்சிரும். Then I will get a house. கொஞ்சம் வீடு கிடு கிடைச்சு கொஞ்சம் வசதி வந்துச்சுனா கல்யாணம் கட்டிடுவேன். And when I get some facilities and I can make a marriage. கல்யாணம் கட்டி கொஞ்சம் லெவல் வந்த பிறகு. After coming to a certain level after marriage. அது பிறகு என் ஃபேமிலி பெருசாயிடும். And my family will become big. எப்படி? கிடைச்சது கொஞ்சம் கூட கொஞ்சம் அரிசி ரெண்டு மூணு கை கிடைச்சிருச்சு. போயிட்டான் அவன், அதுக்குள்ள எங்க போயிட்டான்? கல்யாணத்துக்கு போயிட்டான். He got two or three handful of rice extra and he went to the marriage level. கல்யாணத்தை பத்தி சிந்திக்கும் போது. Now he was thinking about this marriage. அவனுக்கு ஆசை பெருசாயிடுச்சு. And his desire become big. ஏன்னா அவன் அப்படி கற்பனையில தேசத்திலேயே ஒரு பெரிய பிரபு ஆயாச்சு. He become a prince over the world and in the imagination. இப்ப கல்யாணம் யாரதான் கட்டணும்? Now whom to marry? இளவரசியதான் கட்டணும். And he have to marry a princess. அப்படி இளவரசியை கட்டி. After marrying a princess. அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து. And she got a child. அந்த குழந்தைய அடிச்சிட்டான்னா ஒரே அடி அப்படினா எதை அடிச்சிட்டான்? இந்த அரிசி வாங்கின பாத்திரத்தை அடிச்சு உடைச்சுட்டான். And she was thinking that to beat a child and she broke the plate that he had. இந்த சேர்த்து வச்சிருந்த அரிசி எல்லாம் போய் மண்ணுக்குள்ள விழுந்து போயிச்சு. And all எங்க இருக்குறோன்னு All the rice. தன்னிலைக்கு திரும்பி வர்றான். ஓஹோ, நம்ம பிச்சை எடுக்கிற கேஸ். All the rice that he was spilled down and he came to this level that we were a beggar. பேராசை பெரு நஷ்டம்னு உலகத்துல சொல்லுவான். And they used to tell the covetousness is a great loss. இத பைபிள் சொல்லுகிறது பேராசைன்னு சொல்லாம ஆசை இச்சைன்னு சொல்லுது. The Bible say it is not as a covetousness, it is a lust and it is a sin. ஒரு சிலருக்கு கறி சாப்பிடணும். And some they have a desire to eat meat. இதுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது சண்டையே போட்டானு. The people of Israelites and they cried and they fight. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the Bible say. உபாகம 12:20 ல பார்க்கும் பொழுது. When we look at the book of Deuteronomy chapter 12 verse 10. அவருக்கு இறைச்சி மேல ஆசையா இருந்தால் இறைச்சி சாப்பிடலாம்னு கர்த்தர் சொல்றார். And the Lord said if they had desire to eat meat and they can consume it. ஆனா என்னாகமம் 11:4 ல வரும் பொழுது இந்த இறைச்சிக்காக அழுது இந்த ஜனங்க தேவனை கோபமூட்டினார்கள். And because of this meat and the people cried and made the Lord to kindle with anger. விசுவாசிகள் சாப்பாட ஜெயிக்கணும். And people of God may have to overcome this. சாப்பாட்ட ஜெயிக்கணும். And believers have to overcome this. நல்ல விசுவாசி சண்டே மார்னிங் சாப்பிட கூடாது. A good believer should not eat in the Sunday morning. வியாதியஸ்தர்கள் குழந்தைகள் பரவாயில்லை. And sick and children we don't exception. நல்ல விசுவாசிகள் சண்டே மார்னிங் சாப்பிட கூடாது. ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து சண்டே சர்வீஸிலிருந்து வருகிற வார்த்தையில் மூலமாய் என்ன செய்யணும்? பிழைப்படையன். And good believers should not eat in the Sunday morning and the man of God and the people of God shall not live by bread alone but by every word that proceed out of his mouth. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? கறிக்காக அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. But what the people of Israel did and for the meat and they started to cry and lament. நாங்க எகிப்தில எப்படிலாம் சாப்பிட்டோம்? And how we ate in Egypt.
அப்படி நம்ம சாப்பாட்டுக்காக கறிக்காக சண்டை போட்டு அழுது தூக்கிரிய கூடாது பிளேட்ல. For food and for just for meat and we should not cry and throw our plate. உப்பு இருந்தாலும் சாப்பிடணும், உப்பு இல்லாட்டாலும் சாப்பிடணும். Even it is with salt or without salt we must consume. ஆண்டவர் கொடுக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். What the Lord gives we must keep praising Him. என்ன நடந்தது? What happened? இந்த ஜனங்க கறிக்காக அழுததுனால. And because the people and cried for the meat. ஆசைப்பட்டு கத்துனதுனால. And because with desire they shouted. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? And what the Lord did you know? அவரும் சும்மா இல்ல. And Lord did not keep silent. எல்லாருக்கும் ஒவ்வொரு கிலோ அரிசி ஒவ்வொரு கிலோ கறி மட்டன் வாங்கி கொடுக்கல. And the Lord did not give them 1 kg of mutton. 6 lakh பேர் இருக்கா. And because 6 lakhs people were there. 6 lakh புருஷர்கள் இது போக மனைவி அது பிறகு பிள்ளைங்க அப்ப எத்தனை 12-20 lakh இருக்கு. இதுக்கு போய் எங்க போய் கறி வாங்கிட்டு வர்றது? And 6 lakhs of people and wife and children and 20 lakhs of people are there and where he can get this meat for them? What he did? சொல்லுங்க சொல்லுங்க. என்னது? காடைகள். காடைகளை உண்டு பண்ணாரு. காடைகள் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அத சொல்லுங்க. காடை காத்து காட்டுல இருந்து வந்துச்சா? முதலைகளுடைய தலைகளை அறுத்து அத காடையா மாத்தி எல்லாத்துக்கும் ரெக்கையை அனுப்பிவிட்டார் போச்சாருன்னு சொல்லி. And he made 77:14. தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். எப்படி? இதுதான் எப்படி உருமாறி வருது. And how it was changed. எல்லா ரக்கம் முளைச்சு வருது. முதல கறியா அழகா காடையா வந்து நிக்குது. And it came like a wild fruit and the case of Christ. எவ்வளவு வந்துச்சு தெரியுமா? How much he did see? சொல்லுங்க. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒண்ணு வந்து நின்னுச்சா? Did it came upon the house of every people? பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் ஒரு நாள் ஃபெய்தம்ல இருக்கும்போது ஆண்டவரே ஊழியத்துக்கு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு ஒரு நாள் கூட கறியே கிடைக்கலையே சாமினாரா. And Pastor Arul Das after coming to the ministry he said so and we came to the ministry after these years but we could not get even a meat a single day. கஞ்சி கிடைக்கிறதே கஷ்டம், இதுல போய் கறி கிடைக்குமா? And it was very hard to get even a porridge, it is very hard to receive the meat. காலையில 6 மணி ஜெபத்துல உட்கார்ந்துட்டு யோசிச்சாராம். And he sat in the 6 o'clock prayer and conferred. என்ன சுவாமி ஒரு கறி வாசனை கூட கிடைக்கலையே. ஒரு கறி வாசனை கூட கிடைக்கல. I did not get the savor of the meat. ஜெபம் முடிக்கும் போது after the end of the meeting அடிபட்டு நொண்டி நொண்டி எங்க வருது? ஹாலுக்குள்ள நேர ஒரு பாய்க்கு நேரா வருது. After the end of the meeting and the crane came inside the hall near him. ரைட். உடனே அப்பதான் யோசிச்சாரு நம்முடைய நினைவுகள கூட யார் அறியறா? And the Lord even know all of our remembrance. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அழுதாங்க தெரியுமா? And how the people of Israel were given. ஆசைகள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? And how the savor was. ஆண்டவர் பார்த்தாரு காடைகளா கொண்டு வந்து 3 feet உயரம். And the Lord brought the coils for 3 feet of distance. 3 நாள் பிரயாணம். For 3 days of journey. ஃபுல்லா நிரப்பிட்டார். And it filled the whole place. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That's what the Bible saying. வாசிங்க. என்ன 11:31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து. காடை எங்கெங்க இருக்கும்? Where are the quails? காடை எங்க இருக்கும்? கடலுக்குள்ளயா இருக்கு சமுத்திரத்திலிருந்து வந்துச்சுன்னு சொல்லி இருக்கு. It is mentioned that they brought it out from the sea. பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. நான் 3 முழன்னு சொல்லிட்டேன். 3 நாள் பிரயாணம் சொல்லிட்டேன். இந்த சைடு 1 நாள் பிரயாணம், இந்த சைடு 1 நாள் பிரயாணம். எத்தனை அடி? 3 அடி 2 முழம். And 2 days of journey, 2 cubits height upon the face of the earth. எப்படி கொடுக்கிறார் பாருங்க. See how the Lord was giving. ஆனா அவனுங்க என்ன பண்ணான் அதுதான் பெரிய பியூட்டி. And the biggest beauty is what they did. போய் அள்ளிட்டு வந்து சுத்தம் பண்ணி சாப்பிட்டு 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 வயிறு நிறைஞ்சிருச்சு, தொண்டை நிறைஞ்சிருச்சு. பைபிள் சொல்லுகிறது மூக்குல காடை வெளியே வந்துருச்சு. அப்படி சாப்பிட்டான். வாசிங்க 20:1. ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தேவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். வர வரைக்கும் சாப்பிட்டு இருக்கான். அவனும் விடுற மாதிரி ஆள் கிடையாது. Until it come from the nose and he keep eating and they were not leaving it. ஒரு பையனுக்கு ஒரு வீட்டுல திடீர்னு பயங்கரமான வயித்தவலி. And a boy got a severe stomach ache. என்னடா திடீர்னு இவனுக்கு எப்படி வயித்தவலி வந்துச்சு? And how he got the sudden stomach pain. கடைசில பார்த்தா இவன் என்ன பண்ணிட்டான், வீட்டுல வாங்கி வச்சிருந்த 10-15 கொய்யா பழத்தை இவன் ஒரே ஆளை யாருக்கும் தெரியாமலே தின்னுகிட்டே இருந்திருக்கான். What he did and he got the 15 guavas that got at home and eat without giving to anyone. அப்படி ஒரு சுத்தி சுத்துறது ஒரு கொய்யா பழம், இப்படி சுத்தி ஒரு கொய்யா பழம். இவங்களை யாரும் கண்டுக்கவே இல்லை. கடைசியில வயித்து வலி வந்த உடனே தான் எது கதை தெரியுது.
அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டு 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 கடைசியில மூக்குல வர வரைக்கும் சாப்பிட்டான். இப்படியும் ஆசை உள்ள ஆளுங்க சாப்பாட்டுல விசுவாசிகள் ஊழியக்காரங்க இருக்காங்க. Even the people of Israelites, what they did and they were eating till they were getting the lust to desire fulfilled and it comes out of the nostrils and even the believers and servants of God are found like this state. ஆசைப்பட்டு கிடைக்காதனால விரக்தி அடைந்து பின்மாறி போனவர்கள் உண்டு. And there are many people, those who were not able to fulfill their lust and the backslider. தன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு விரக்தியாகி சபையை விட்டு போனவங்க உண்டு. And many were stretched and tired because of the answer, the not prayed answer. தூதர்களுக்கு என்ன ஆசை? And what was the desire of the angel? தூதர்களுக்கு ஆசை, இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இப்ப நம்ம ஒரு 800 பேரோ 600 பேரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல 600 தூதர்கள் இருக்கான்னு நான் விசுவாசிக்கிறேன். The desire of the angel, I hope that if 600 or 800 are here and every angel for every people. அவங்களுக்கு இந்த worship பார்க்கணும், அது பெரிய ஆசை. And the greatest desire of them, they have look unto the worship. இந்த பிரசங்கத்தை கேட்கணும், அது பயங்கரமான ஆசை. And the greatest desire, they have to hear the sermon. யாருக்கு? To whom? தேவ தூதர்களுக்குள்ள ஆசை என்ன? What was the desire of the angels of God? என்ன தன்னை விட மேன்மையான ஒரு இடத்தை அவங்களுக்கு கொடுக்கிறாரு, அந்த வடதிசையில் உள்ள அந்த மகிமையான இடத்தை கொடுக்கிறாரு, அவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு worship பண்ண முடியுதுன்னு சொல்லி இந்த worshipயும் இந்த ஆராதனையினுடைய ஒழுங்குகளையும் இந்த தூதுகளையும் கேட்க அவங்க ஆசையா இருக்கிறார்கள் என்று 1 பேதுருல வாசிக்கிறோம். We read in 1 Peter and the angels of God are having the desire and such a greatest habitation is giving to the people of God and how they are worshiper and how they are going to worship, they are going to receive the north sides of Zion. 1 Peter 1:12. 1 Peter 1:12. தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாகப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களைக் கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையா இருக்கிறார்கள். இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்கள் எப்படி இருக்காங்க? இந்த worship பார்க்கிறதுக்கு கலந்து கொள்றதுக்கு தேவ தூதர்கள் ஆசையா இருக்காங்க. To look into the worship, we worship God, even the angels have desire to look into it. இதுதான் தேவ தூதருடைய ஆசை. And this is the desire of the angels of God. தேவசமூகத்துக்கு போகணும். Come to the presence of God. மனிதன் எப்படி ஆராதிக்கிறான்? How people are worshiping. மனிதனுக்கு எப்படி சீயோன்ல இருந்து வேதம் வெளிப்படுகிறது? And how the law proceeded out of Zion. இத பார்க்க தேவ தூதர்கள் ஆசைப்படுறாங்க. Angels have desire to look into it. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசைகள்லாம் இருக்கு? And what are the desires you have? ஆசைகள் எப்படி இருக்கிறது? And how is your desire? ஒவ்வொருத்தருக்கும் ஆவிக்குரிய விதத்துல நீங்க எப்படி வளர்ந்திருக்கீங்களோ அப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கும். And how you have grown in spiritual life and according to that you will have desires. எதையும் நீங்க ஆசைப்பட்டு நீங்க அதுக்காக அழுது அதுக்கெல்லாம் புலம்ப வேண்டாம். உனக்கு தேவைன்னா கர்த்தர் அழகா தருவார். Don't cry and lament for the desires you have. If you need, the Lord will supply it. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible saying. பிரசங்கி 6:9 என்ன சொல்லுகிறது? And what does Ecclesiastes chapter 6 verse 9 say? ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். And it is better for the eyes to look into more than the desire you have. பிரசங்கி எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்ட பிறகு after this Solomon were receiving everything அவன் என்ன சொன்னான் தெரியுமா? And what he uttered at last? எல்லா ஆசையும் விட்டு விடுறதுக்கு வகை பார்க்கிறேன், ஒண்ணு முடியலங்கறான். And it is very needed to fulfill all the lust after the desire. பிரசங்கி 2:20. 2:20 of Ecclesiastes. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டு கடைசியில அதை விட்டு விடுறதுக்கு வகை பார்த்தாராம். And he had a chance to get out of it. இன்னைக்கு ரெண்டு விதமான ஆசைகள். There are two kinds of desire. ஒன்று ஆவிக்குரிய ஆசைகள், மற்றொன்று பாவத்துக்குரிய ஆசைகள். One is spiritual desire and another is sinful desire. நான் முதல்ல demerits சொல்றேன், disadvantages. And first I will tell you the demerits and disadvantages. தீமைகளை முதலாவது விளங்கிக் கொள்ளணும். First you have to understand the evil. கரண்ட்ல பல்ப் எரியுதுங்கிறது பெரிய காரியம் இல்ல, கை வச்சா உன்னை கொன்றுங்கிறது தான் முதல்ல சொல்லணும். It is doesn't matter the bulb has burned because of this electricity and if you touch your hands it will be burned. அதனுடைய நன்மை 1000 இருக்கலாம், ஆனா தீமையும் ஆத்மாவை அழிச்சிரும். But there may be many goodness but the one evil will even may make you destroy your soul. முதலாவது தவறான ஆசை. And first is a wrong desire. அத நாம் சரியான விதத்துல விளங்கிக் கொள்ளணும். We have to understand this in a proper way. அது என்ன தவறான ஆசை? And what is the wrong intention or desire? வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது when we look into the scripture ஆதியாகமம் 3 அதிகாரம் Book of Genesis chapter 3 16 வசனத்தில் 16th verse ஸ்திரியை அவர் சபிக்கும் பொழுது when the Lord is cursing the woman ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். And he uttered a word. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். And thy desire may come upon your husband. இது ஆசீர்வாதமான வார்த்தை அல்ல. ஒரு ஸ்திரியை தேவன் சபிக்கும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை உன் ஆசை எதை பற்றி இருக்கும்?
ओम पुरुषने पट्टी इरुको This is not a blessed word the Lord uttered while cursing the woman the Lord said so and thy desire shall be unto the husband பெண் புருஷன பின்னாலே சுத்தறது வந்து பாசம் அன்புனு நமக்கு தெரியுது ஆனா பைபிள் சொல்லுகிறது அது சாபத்தினுடைய ஒரு விளைவு அதனால தான் அங்கே போகிட்டே இருக்க வேண்டி And we know that one with the wife is following after the husband it is according to the lust or love of desire but the bible say because of the curse and this is a curse for them to follow after him கொஞ்ச நல்ல டிரஸ் போட்டுட்டா இவங்களுக்கு அன்னைக்கு தூக்கமே வராது என்னத்துக்கு திடீர்னு இன்னைக்கு இவரு நல்லா போட்டாரு எப்பவுமே கிழிஞ்சு போட்டு போவாரு இன்னைக்கு நல்லா போட்டாரு அப்ப ஏதோ வந்துரு ஒரு ஆவி உள்ள வந்துரு And the husband have a desire and dressed it well on a single day and she used to have wrong doubts that and why he was doing in such a garments and something somewhere wrong is there ஐன் பண்ணியே போட மாட்டாரு இன்னைக்கு ஐன் பண்ணிட்டாரு He will not iron the dress and today he will press up and he will eat இவங்க உடனே வேற ஒரு டிரஸ் எடுத்து கொடுத்து இத போடுங்கம்பாங்க அவர் அன்னைக்கு வேண்டாம் பாரு அவங்களுக்கு இன்னும் ஆவி ஏறிடும் And she will give other garments and he will not wear and still she will be stirred up in spirit இந்த ஜோடி கார்டுனு சிம் கார்டுல ஜோடி கார்டுனு கொடுத்துட்டான் இப்ப ஜியோ எல்லாம் வந்துருச்சு ஃப்ரீ And now they have given us a jodi card and a sim card it is a free issue அதனால அந்த ஒரு வீட்ல ஒரு அம்மா வந்து விடாம ஃபோன் பண்ணிட்டே இருக்கும் And one wife and she without continuously keep calling him ஒரு நாள் ஏதோ ஸ்வீட் காரா ஏதோ வாங்கிட்டு வர சொல்லிச்சு And he asked to bring some sweets and இவர் அந்த கடையில் நிக்கிறார் And he was standing in that store கடையில் நிக்கும்போது இவங்க ஃபோன் பண்றாங்க And he called and she called while he was standing in the shop கடையில் அங்க இன்னொரு ஃபேமிலி வந்துச்சு அந்த குழந்தை அழுது At the family were there and the child was crying நான் உன்னை ஸ்வீட் கடைக்கு தான் அனுப்புனேன் எந்த வீட்டுக்கு போனேன் குழந்தை அழுகுதே யார் குழந்தை ஸ்டார்ட் பண்ணாங்க And she asked I told you to get the sweets and some child is crying where you are and what's the problem behind it உன்னால வெறும் பெரிய தொல்லையா இருக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாரு And he told because of you there was a troublesome and he switched off the cell phone தப்பு இல்லாமல நீ ஆஃப் பண்ண And without any wrong did you switch off the phone ஏன் காசு ஃப்ரீ தானே ஜோடி கார்டு தானே And it was jodi card and it was free காசே கிடையாது இல்ல And there was no money உன் மனசாட்சி சுத்தமா இருக்குல And your conscience is pure திருப்பி நீ கடையில ஆஃப் பண்ண Why did you switch off the cell phone எப்படி இது வந்து சந்தேகம் இல்ல ஆசையினுடைய இன்னொரு விளைவு புருஷன் 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 அந்த தரிசனம் அதே மைண்ட்ல ஏத்தி வச்சிட்டு படாத பாடு படுற சகோதரிகள் சபையிலும் உண்டு And this is not the doubt and they have the doubt இதே இதே அப்படியே திருப்பணும் மனைவி 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 மனைவின் சொல்றதும் வசனத்தை ஆணும் பெண்ணும் மாத்தி எடுத்துக்கணும் And you have to change it vice versa according to wife also ஒரு நாள் அந்த சகோதரனே நான் சென்டர் பைதம் போனும்பா உன் கார் எடுத்துட்டு வாடான் சொல்லி கூட்டிப்பிட்டேன் And once I asked a brother to go to center pitham you bring a car கார்ல நான் இருக்கும்போதே போன் வருது When I was in the car I received a phone call நான் பாஸ்டரோட இருக்கேன் வை அப்படிங்கறாங்க And he replied I was a pastor you keep a phone திருப்பி ஒரு 10 நிமிஷம் தாச்சு ஒரு ரெண்டு ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் அடுத்த போன் நான் சொன்னேன் ஏன்டா கொடுப்பா நான் இருக்கறங்கறது ப்ரூவ் பண்ற முதல்ல After crossing 4 kilometers and again I received a call I said so I prove that you are with me நான் உன் கூட இருக்கறேன்னு தெரிஞ்சாதான் அவ போன கீழ வைப்பா இல்ல உடனே அவ இல்ல இல்ல நான் பாஸ்டர் பத்திலாம் கேட்கல கம்பெனி விஷயமா ஒருத்தர் வந்தாரு கேட்க தான் கேட்டேன் யாரு அங்க வீட்ல எவன் கம்பெனி கிட்ட வரா She knows that and the only pastor was there and she will let doubts will be cleared and I said soon I will call tell and speak இதே to இதே மாதிரி சகோதரிகளுக்கு பலருக்கு பல ஆவி பூந்து வீடே குழப்பிறாங்க For the woman there are many confusions and many spirit enter inside and confused the home இதே வந்து சகோதரிகள் வந்து 80% தான் சகோதரர்கள் 90% இருக்காங்க வேலைக்கு போக மாட்டான் வீட்லயே உட்கார்றா சோத்திரம் பண்ணிட்டு 80% of women are like that and 90% of men were like that don't going for job கர்த்தருடைய கரத்துல வாழ்க்கையை கொடுக்கணும் You have to give your life in the hands of the Lord பைபிள் சொல்லுகிறது ஒரு பெண் ஒரு புருஷன் மனைவி பின்னாலே போறதோ மனைவி புருஷன் பின்னாலே போறது பாசம் அல்ல சாபம் அது ஸ்பிரிட் ஒண்ணே இழுத்துக்கிட்டே இருக்கும் Wife following after husband and husband following after wife this is not a desire and this is a curse fall upon them கர்த்தர் கையில ஒப்புக்குடு You have to rest the given the hands of the Lord அவர் புருஷனை பொறுப்படுத்தார் And he will care your husband கர்த்தர் காவராகில் நீ பின்னாலேயே போன் போட்டு போறது விருதா And if the Lord is not going you and you going after the cell phone is vain பையன் காலேஜ் போறான் நீ பின்னாலேயே போற முடியுமா கர்த்தர் கையில ஒப்புக்குடு அவர் பாப்பாரு His son is going to college and if you want to go after him it is wrong and you have to surrender in the hands of the Lord தேவனுடைய பாதத்துல வச்சு பழகணுமே தவிர நீ இந்த ஆசையில பிடிச்சு பின்னாலேயே போக கூடாது You must practice to lay upon the feet of the Lord but you should not follow after the desire இரண்டாவது தவறான ஆசை And the second wrong intention or desire அது பார்வோனுடைய ஆசை And it is the desire of the Pharaoh யாத்திராகமம் 15:9 பார்க்கும் பொழுது When we look on the book of Exodus chapter 15 verse 9 தேவனுடைய ஜனங்களை தொடருவேன் பிடிப்பேன் அழிப்பேன் கொல்லுவேன் என் ஆசையை நான் திருப்தியாக்குவேன் சொன்னான் And he said I will go and pursue the people and kill them and slay them I will fulfill my desire தொடருவேன் பிடிப்பேன் கொல்லையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும்
என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைங்கன் சொன்னான். பகைங்கினுடைய ஆசை என்ன ஆசை? And what is the desire of the enemy? தேவனுடைய ஜனங்களை தொடருவேன், பிடிப்பேன், கொல்லுவேன், அழிப்பேன். இந்த ஆசை நமக்கு தேவையே இல்ல. I will pursue, overtake, divide the spoil of the people of God and this desire is not needed for us. பலிவாங்குதல் தேவனுடையது. And taking revenge is upon the Lord. யுத்தம் தேவனுடையது. And conducting the battle is belong to the Lord. அவன் செஞ்சதுக்கு பிரதிபலன் அவர் கொடுப்பாரு. And what are the things that according to the reward is given to you? நீ எந்த இடத்திலும் பட்டயத்தை எடுக்காத. And you should not take the sword in your hand. அதனால தான் யோவாபு என்ன சொல்லுகிறார். And so the Moab say. 2 Samuel 20:20 யோவாப் அழகா சொல்றான், அழிக்கணும் கொள்ளணும் என்னுடைய ஆசையே கிடையாது. And 2 Samuel 20:20 Joab says that and destroying is not my desire. யோவா பிரதித்திரமாக விழுங்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாயிருப்பதாக. விழுங்கணும், அழிக்கணும், காலியாக்கணும், அவனை நாசமாக்கணும்ங்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாயிருப்பதாக. Let it far and it be far from me. I desire to swallow up or destroy. உன்னுடைய ஆசைகள் தவறான ஆசைகளாக இருக்கக்கூடாது. Your desire must not be a wrong intention or desire. 112 Psalm 10 பார்க்கும் பொழுது. When we look at Psalm 112:10. அங்கே துன்மார்க்கருடைய ஆசை சொல்லப்படுகிறது. And we can see the desire of the wicked. துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடிந்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். And the desire of the wicked will be destroyed. நமக்கு துன்மார்க்கனுடைய ஆசை வரக்கூடாது. We should not receive the desire of the wicked. அந்த ஆசையை கர்த்தர் அழிச்சிடுவாரு, ஒண்ணுமில்லாமாக்கிடுவாரு. And the Lord will destroy and put it in vain all the desires of him. நாம் எப்படி இருக்கிறோம்? How we are? நம்முடைய ஆசைகள் ஆவிக்குரிய ஆசைகளா, பூமிக்குரிய ஆசைகளா, பழிவாங்கக்கூடிய சிந்தைகளா? Is our desire spiritual desire or according to the worldly or taking up revenge? உன்னுடைய ஆசைகளை இப்ப நீ நிதானிக்கணும். Now you have to examine and analyze your desire. இது சரியா? Is it தவறா? Is it correct or wrong? வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நீ உன்னை திராசை தூக்கி நிப்பாட்டணும். According to light of the word of God, you have to take up the balance in your hand. கர்த்தர் கையில ஒரு தராசு இருக்கு. And there is a balance in the hands of the Lord. அந்த தராசை ஒரு நாள் தூக்குவாரு. And the Lord will lift up the balance. உன்னையும் என்னையும் நிறுத்து பார்ப்பார். And the Lord will balance you and me. நானோ நீயோ குறையப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையை முடிச்சிடுவார். If we are shorter in it and you, the life will be spoiled. தராசில் வைத்து நீ நிறுத்து பார்க்கப்பட்டாய், நீ குறைய காணப்பட்டாய், ஆனபடினால் உன் வாழ்வு இன்றைக்கு முடிகிறதுன்னார். You are weighed in a balance and you are made for shortage and your life was over till now. உன்னுடைய ஆசை எப்படிப்பட்ட ஆசை? How is your desire today? நீதிமொழிகள் 21:25 பார்க்கும் பொழுது. When we look into book of Proverbs 21:25. அது என்ன ஆசை? What was the desire? அது ஒரு சோம்பேறியினுடைய ஆசை. And it is the desire of the sluggish. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அவனுடைய ஆசை அவனை என்ன செய்யும்? அவனுடைய ஆசை அவனை கொல்லும். ஆனா சோம்பேறி. Desire of the slothful will kill him and he is a sluggish. பாருங்க, நம்ம தூங்கிட்டு இருக்கிற கட்டில விட்டு எழும்புறதுக்கு அவனை எழும்பு 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 எழும்பு, அதுவும் காலையில, ஞாயிற்றுக்கிழமை காலையில. To wake up a child from the bed, it is very hard to wake them up, but that is hard in Sunday morning. நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல சோம்பேறித்தனம் காட்டக்கூடாது. And we should not show our slothfulness in our spiritual matters. நம்முடைய ஆளுங்க ரொம்ப பேர் சோம்பேறிகள். And many are spiritually very sluggish. ரொம்ப பேர் வேலைக்கு போறது இல்லங்க. Many are not going to job. ரொம்ப பேர் ஊழியமே செய்யறது இல்ல. Many do not do the ministry. ரொம்ப பேர் கரெக்ட்டாயத்துக்கு எங்கயுமே போறது கிடையாது. And many do not be punctual in every matters. இப்படி அநேகர் இருக்காங்க. Many are found in this state. இன்னைக்கு நீ தேவ சமூகம், நீ லேட்டா வர, என்ன யார் கேக்குறா? Presence of the Lord, you come late and who is asking you? ராபர்ட்சன் இருந்தார். Brother Robertson was there. அவரின் ஒருத்தர் இருந்தார். He was a person based there. அவர் இருந்த சபைகள்ல 9 காலக்குள்ள கதவு பூட்டிடுவார். At 9:15 and he will sharply close the door. 15 minutes தான் உனக்கு grace time. Only 15 minutes a gracious period. 9:15 close. நீ வந்த ஸ்கூல் மாதிரி தான். டக்கு லாக். அதுக்கு பிறகு நீ கேட்ல நின்னே worship பண்ணணும். At 9:15 he will close the door and the gate, you have to stand and worship the Lord. நம்ம அப்படியே நடத்துறோம். Are we conducting like that? ஆனா அதே நேரத்துல நீ ஃளைட்டுக்கு போறேனா எப்படி பண்ற? 3 நிமிஷத்துக்கு முன்னாலே போய் அங்க உட்கார்ந்துக்கற. At the same time if you have to leave by flight before 3 hours you go and sit in the place. இல்லனா உனக்கு அங்க என்ன இடம்? உள்ள இடம் கிடையாது. Or else you, there is no place for you inside. சோம்பேறியின் ஆசை அவனை கொல்லும். The desire of the slothful may kill him. ஒரு செகண்ட் நீ எழும்பிட்டேனா போதும், அந்த சோம்பேறித்தன ஆவி உன்னை விட்டு போய்டும். Within a second if you raise up, all the spirit of the sluggish and slothful will flee away from you. சோம்பேறிகளுக்கெல்லாம் ஒரு போட்டி வச்சாங்க. And they have conducted a competition for the idle man. சோம்பேறிகளுக்கெல்லாம் ஒரு யாரா பெரிய சோம்பேறின்னு சொல்லு. And who is the greatest among the idle? அதுல ஒருத்தன் ஜெயிச்சான். And one was win over it. Okay, இப்போ அவனுக்கு பிரைஸ் கொடுக்கறாங்க. And he got a prize. இப்போ பிரைஸ் கொடுக்கும்போது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. And they announced now. யாருமே வந்து வாங்க வரல. And who will receive it? அப்போ ஒருத்தன் பக்கத்துல சொன்னா, டே உன்னே சொல்லி தான்டா கூப்பிடுறாங்க, உன் பேர் தான்டா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு. And is it so? And they are calling your name and you got first prize. அவன் சொன்னா போய் வாங்கிட்டு வா போன். And he said so, receive. யாரு அந்த பிரைஸ் வாங்குறது கூட அவன் எங்க வர மாட்டான்.
அப்படிப்பட்ட சோம்பேறி. அது பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? சாப்பாட்டு பிளேட்ல கை வச்சுட்டு அத வாய்க்கு எடுக்கிறதுக்கு அவனுக்கு என்னது? இப்படி சோம்பேறி இல்லைன்னு நினைக்கிறேன் யாருமே. And many other they even not able to receive the prize and was so. சோம்பேறி தன்னுடைய எதில கை வச்சுட்டு, கலத்தின் மேல் கை வச்சுட்டு வாய்க்கு எடுக்கிறது. வாசிங்க, எடுத்துட்டீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது, என்ன பண்றாங்க? சோம்பேறி பிளேட்ல கை வச்சுட்டு பிளேட்ல இருந்து பசஞ்ச சாப்பாடு. அதனாலதான் நம்ம வீட்டுல பாதி வீட்டுல காலேஜ் பையங்களுக்கும் பொண்ணுக்கும் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறான். 19:24 of Proverbs. சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து, களத்தில வச்சுனா பிளேட்ல வச்சுட்டு அதை திரும்ப தன் வாய் அண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். வாய்க்கு கை வரமாட்டேங்குது. அதனாலதான் இப்ப பால் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் 12 வயசு, 18 வயசு, 22 வயசு பொண்ணுங்களுக்கும் பையங்களுக்கும் அம்மா வாசல்ல வச்சு ஊட்டி விடுறாங்க. டே டே டைம் ஆயிடுச்சுடா, இந்தடா ஊட்டுறான். இப்படி ஊட்டி விட்டுட்டு நீ போய் அங்க விட்டீனா, இன்னொருத்தன கல்யாணம் கட்டி கொடுத்தீங்கன்னா அவன் வெளுத்து வாங்குவான். For 18, 20 years and 22 years of young boys and young girls and the parents are feeding them, and if you do accordingly and you will be beaten by others. கல்யாண தண்ணிக்கு போட்டோவுக்கு வீடியோவுக்கு வேணா அவன் ஒரு நாள் ஊட்டி விடுவான். At the day of marriage, ஒரு நாள் இல்ல, ஒரு டைம், ஒரு ஒரு அப்படி அந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விடுங்கம்மா, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு எந்த வீட்டுல போட்டோ 15 வருஷம் கழிச்சு ஊட்டி விட்ட போட்டோ அப்ப யாரு பாக்குறா? At the day of marriage and during the video sticking clippings and they may feed and other than it they will not feed after. சோம்பேறி பிளேட்ல கைய வச்சுட்டு எடுக்கிறதுக்கு இருக்கான். அவனுடைய ஆசை அவனை கொல்லும். A slothful man, he is having a very sluggish to take up the hands from the plate and his desire will help kill him. சோம்பேறி தனமாக கூடாது. And you should not be slothful. சோம்பேறியா உங்க பிள்ளைகளை வளர்க்காதீங்க. And you should not make your children to grow like a sluggish. தூங்கலாம், தூங்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. They can sleep but there is a time for to sleep. ரெஸ்ட் எடுக்கலாம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. To take rest there is a time to take rest. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கு. And there is a time for everything. அந்த டைம் தாண்டின பொழுது சோம்பேறி தனத்தின் ஆவியில இருந்து வெளியே வந்துரணும். When the time exceeds and you have to get out of it. பாதி பிள்ளைங்க ஊழியத்திலே நிக்கல. And many those who are not able to stand the ministry. பாதி பிள்ளைங்க ஊழியத்திலே நிக்கல. Why many children are not able to stand in the ministry? நீங்க வீட்ல வந்து 4 மணிக்கு எழும்பலாம் தூங்கலாம். And 4 o'clock you can sleep and you can lie down, you can get up. இப்ப இங்க இருந்தே போன வருஷம் போன பையனை போய் பார்த்தேன். அவன் இங்க சின்ன பாஸ்க்கு டிரைவரா சும்மா கண்ணா இருந்தான். இப்ப பார்த்தா ஒல்லியா சுத்தி இருக்கான். என்னடா என்ன, 4 மணி ஜெபம் கட்டாயம் போகணும், கரெக்டா வேலைக்கு போகணும், 6 மணிக்கு போகணும், உடச்சு உருவாக்கிடுவாங்க. And boy who again came gone from the ministry from here, I watch, saw him and he was very lean and asked the reason and he had attended all the prayers 4 o'clock and 6 o'clock and all the prayers. And there was no training at home. சோறு பொங்குற ட்ரைனிங்கே கிடையாது. And there was no training to boil rice. And there is no to sweep the house. இத கல்யாணம் கட்டி கொடுத்தா என்ன பண்ணுவோம் அங்க போய்? And if you getting marriage to them, what they will do at there? சொல்லுங்க என்ன பண்ணுவோம்? ஒண்ணுமே தெரியாது. ஒரு வீட்டுல கேட்ட உனக்கு என்னெல்லாம் பண்ண தெரியும்? தோசை சுட தெரியும், முட்டை பொறிக்க தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. And in one house they ask what are the duties, you know, I know make to dosa and eggs. இப்படிதான் பாதி பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறாங்க. And many are given such training and sent. அப்ப 3 நேரமும் தோசையும் முட்டையும் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். And the 3 times again you get dosa and eggs. அப்படி அல்ல. It's not like that. சோம்பேறி தனத்தை நீ சின்ன வயசுலயே புடிங்கிரணும். And you have to pluck out the sluggish out of your young age. பிள்ளையினுடைய உள்ளத்துல இதயத்துல மதியினம் ஒட்டி இருக்கும். அத தண்டனையின் பிரம்பு என்ன செய்யும்? வெளியே எடுக்கும். And sometimes and the sluggishness may found in the heart of the people and the rod of iron will punish them and it will take it out of it. பிள்ளைகளுக்கு ஓரளவு தான் செல்லம் கொடுக்கணும். And you have to care them only for a limit. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் என்ன செய்யும்? நஞ்சாயிடும். And after it go beyond that even honey becomes a சோம்பேறியின் ஆசை. And it is the desire of the slothful. எபிரேயர் 13:5 ல பார்க்கும் பொழுது இன்னொரு ஆசை இருக்கு, பண ஆசை. And when we look at Hebrews chapter 13 verse 5 there is a covetous or lust of money. 1 Timothy 3:3 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even 1 Timothy chapter 3 verse 3 says and you be without love of money. 1 Timothy 6:10 ல வாசியுங்கள். When we look unto 6:10 of 1 Timothy. 1 Timothy 6:10. 1 Timothy chapter 6 verse 10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்க சொல்லுகிறது பண ஆசை. லவ் ஆஃப் மணி. பணம் தேவை. யூ நீட் மணி. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அண்ட் மணி வில் ஹெல்ப் எவ்ரிதிங். அப்படிதானே? இஸ் இட் சோ? ஆனா பண ஆசை வந்துருச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும். But when you get the love of money your life will be spoiled. பண ஆசையில தாங்க நம்ம தேவ சமூகத்தை விடுறோம். And because of this love of money we are leaving the presence of God. பணத்துக்கு பின்னால போக போக தான் நம்மளுடைய நேரம் வீணா போயிட்டே இருக்கு. When we go after the love of the money our time is wasted. நான் என்ன சொல்ற, நீ வேலைக்கு போகணும். What I say I tell you to go to job.
You must go. Onpilligalaka, nee sambadikannu. You must work hard, you must earn money for your children. Orisalallan, than sambadikarallan, alichiruvaga. And some, whatever they earn, they will spoil and destroy. Orisalallan, sambadichambadich, akka, tangichi kudupan, tham, manavi, pilligalukku kudukavamada. And some, they will give their spendings and amount to earn money also their sisters and brothers. Bible ellathukka, alahaaga podikara. And the Bible is beautifully instructing for everything. Orisalari, appa pathal, kalyanam kettitu ponaparav, kuda, manavi ko, pilligalukko, sambadichu kudukaradhey kadayadu. Ella, amma, amma, akka, tangichi, ipudiye, kuduthu, poyitthirka. And even some, after the marriage, then they are not giving to the wife and children, and they used to give all their money to their mother and sister and brother. Adukaga, on kudumbathu, nee nadarotla vittakudada. And you should not leave your home in the roadside. On kudumbathukku, nee sambadikannu. You have to earn money for your family. Adiyagamum, 30, 30 padichuparanga. When we look at the book of Genesis, chapter 30, verse 13. Ippothu, on thakkudiya veetin meelulla vaanjina. 30, 30, ninga vasichathu, 31, 30. Naan varumunne, omakirundhu konjam, naan vandhapin, kattarumay aasirvathithinal, adu migavum perigi irukkaraadu, ini naan, en kudumbathukku sambathiyam bannavadi ippothu endran. Yakob kaagara, na itna varsham, maamanaruvidu, 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 nee sambadichu kuduthanga, ana yan kudumbathukku, naa appa sapandhiyam bannaradhu. And Jacob said, so to his father-in-law, I have served thee and have given everything for you, and when I can earn for my family. Avan kaagara, en kudumbathukku, ini naan, en kudumbathukku sambathiyam bannuvadu, ippothu. And he asked, and have served thee, and when I can be earned for my family. Indha visyaathila Bible solukaradhu, nee gavunikannu. The Bible says, and you have to pay attention towards it. Pana aasai, ellathimikkum veer. And love of money is the root of all evils. Silaradhu ichithu, tangalai uruva kutikolukkara. And some, they lust and they were pierced upon it. Pana unne thadi varu. And love, money may seek after you. Pana aasai illaladha, nee devasamuthu alachyam bannara. And because of the love of money and lust of money, you despise the presence of the Lord. Devasamuthu varadhu, unakku kadakira pana, vandhanu, nee pradistapanam. And you have to concentrate, then when you despise the presence of the Lord, receive the money, you should not receive it. Indha 3 manaradhu, devanukku nee odukke. And you have to make this 3 hours time for the Lord. Kaathupoottu, kaathirupoottu, 2 manaradhu, devanukku nee odukke. And you have to spend the 2 hours of time for the tiring meeting. Bible study, 2 manaradhu, kattarukku nee odukke. And you have to make the time, 2 hours of time, Bible study for the Lord. Mattanarathla sambadhi, adu unakku tangu. And other time you can earn money, it will stay for you. Illavattai, indha sambadhyam, tangiradhu vaipillamapoy. Or there will not be any chance for the earning to stay with you. Naan adigamai sharetho, onnu enakku illan solra. And it says so, I have earned money, it was not belong to me. Naan ullalalli podraana, potthalana payla, podra. And I was putting the hands full love inside it, but it wasn't. Adigamai sharetho, ondrumillai, kattar adi uri podukkara. And I have desired and earned money, but the Lord is just breathing out it. Anala pana aasainala, tavarana kaariyengala sencharadhu. And because of the lust of money, you should not do wrong things. Lanja vangiradhu. And you should not receive the. Giftinu, giftinu vangiradhu. And you should not give any gifts. Pana aasainudaya, oru pogidi da, dowry. The one aspect of the love of money is receiving dowry. Abidana, pana aasainudaya, oru perda ennade, vara tachanai. And receiving the lust of money through us is called as a dowry. Ippan namme enna chera, ponnuvitlarundhu, evadu karakumudimo karakaro, ana Bible solukaradhu, varadachana vandhu, yar dan kudukkano? Nara Bible eduvarikindhala? Isaakukaga, Eliezer ponnubaga poyitu, dowry kuduthadu yare? Eliezer danga, ellaa avilukku pottu kuttu vandha. When Eliezer. Abidina, ippan namme viswasiyala, paadi, petturul sandoshapoduvaga. When Eliezer. Adham Bible. When Eliezer went look after to Isaac a damsel, and he was giving money to them, and this is the scripture of the Bible. Manavalan, tannudaya sabaiki, kirubai naisuriyathu koduthu, adha maathi, tannodu kondubora. And the Lord is giving riches of the glory and changing the bride and taking with him. Avaruday jeevanu koduthara, adu dam parisam koduthadu. He gave his life and that is giving a price to us. Anabidinala Bible padi namme yaru jayiradhu. So according to the Bible, we do not do. Panathukku pinnalu pona, onudaya aasai, tavarana aasai. If you go after the money, your desire is a wrong desire. 2timothi 4 pathila parkumbadu. When we look into Second Timothy, chapter 4, verse 10. Thema, ipparavanchitin meel aasai vaitu, ennai vittu pirindu poivutan, endru Paul solukkara. And Saint Paul says, and Demas, I lust of the world and you fall after and I was spoiled. Adu enna aasai? And what was the desire? Ipparavanchitin meel aasai. And he had a lust of this present world. Indha olakad, indha ippothu irukkara, navanagariga olakathukku mele, namudhi viswasi payyengalukkum, pilligalukkum, illa periyavangalukku kuda aasai irukku. In the fashions of the world and this present civilization of the world, and even the parents and the children are having desire and love upon the world. Thema sadharanaal kadayadhu. And Demas is not an ordinary person. Thema Paulodu sirachalaila, adibuttu, kaavallakadanda oru viswasi. And Demas was a believer who was with the prison with Saint Paul, was wounded and beaten. Naatkal ponnabodhu, siluvai darisanam
தரிசனம் அவனுக்கு மங்கிப்போனது. When the days were passed and the vision of the cross was diminished in him. பாடுகளின் தரிசனத்தை எழந்து போனான். And he lost the vision of suffering. சுகபோக வாழ்வின் தரிசனம் அவனுக்கு கிடைத்தது. And he had the lust of enjoying the pleasures of the world. ஆனபடினால் அவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசைவித்து பவுலை விட்டு அப்போஸ்தல ஐக்கியத்தை விட்டு வெளியே போனான். Having loved this present world and departed from the apostolic fellowship and from Paul. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிரு. And do not love the world and the worldly things. உலகமும் ஆசையும் அழிந்து போகும். And all the desire and the lust of the world will be destroyed. ஒன்னு ராஜாக்கள் 11:2 When we look unto 1 Kings chapter 11 verse 1 and 2. இங்கே சாலமோன் பெண்கள் மேல் ஆசை வைத்தான். And Solomon had a desire upon the women. பெரிய ஞானிதான். He was a great wise man. ஆனா பொண்ணோட பெண்கள் மேல் ஆசை வைக்கிறது பாவங்கிறது அந்த ஞானம் அவனுக்கு சொல்லி கொடுக்கலையே. But the wisdom does not teach him that having desire upon the women is a wrong or sinful thing. இது ஆவிக்குரிய விதத்தில் பெலவினங்களின் மேல் ஆசை, இன்னொரு விதத்தில் எழுத்தின்படி பெண்களோ ஆண்களோ மேல மன்சீக ஆசை. And spiritually when we see and we have strength upon the lust and literally when we look unto it and we have a weakness upon the male or female. கட்ன மனைவிக்கு போய் அரிசி வாங்கிட்டு வாங்கன்னா நீ போய் வாங்க. To your own wife if they ask for rice and you he used to tell you go and get it. எங்க கரண்ட் பில் கட்டணும் போய் கட்டு. And have to pay the current bill you go and pay. ஆனா பக்கத்து வீட்டுக்காரிக்கு போய் இவன் கரண்ட் பில் கட்டிட்டு வரான், ரேஷன் கடையில போய் ஜாமா வாங்கிட்டு வரான். But he will go for the neighboring woman and she was used to help her getting the rice from the ration shop and getting the paying the electricity bill. இவன் தான் சாலமோன். And he is a Solomon. சபையில் இப்படிப்பட்ட சாலமோனுக்கு ராபோஜன் எடுக்கிறது கூட. And such a Solomon in the church should not take part in communion. சபையில் சமாரியா ஸ்திரியாக பழைய வாழ்க்கையில இருந்தா ராபோஜன் எடுக்க கூட. And those who are living an old life like a Samaritan woman should not take part in communion. ஒருவேளை உன் வாழ்க்கையை நீ மறைக்கலாம், தேவனுக்கு மறைக்க முடியாது. You may hide your life sometime but you should not lie or hide to unto God. இந்த ஸ்திரிகள் மேல் அவன் ஆசை வச்சதுனால தான் பாவம் செய்தான்னு பைபிள் சொல்லுகிறது. And he had a desire upon the women so he committed sin the Bible saying. வேதம் என்ன சொல்லுகிறது? And what does the scripture say? நீங்கள் நெகேமியாவின் புத்தகத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா. When we look into book of Nehemiah 13:26. 13:26. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதினாலே பாவம் செய்தான் அல்லவா, அவனை போன்ற ராஜா அநேகம் ஸ்திரீகளுக்குள்ளே உண்டாயிருந்தது அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அநேகம் ஸ்திரீகளுக்குள்ளேயா? ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. இஸ்ரவேலின் ராஜா இதனால் பாவம் செய்தான். And the king of Israel committed sin because of this. தேவனாலே மிகவும் சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். And he was beloved of his God. ஆனால் இப்பொழுது அந்த ஸ்திரீகள் அவனை பாவம் செய்ய பண்ணினார். Now the women made him to commit sin. பிரியமானவர்களே, தவறான உறவுகளை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். You should not have any wrong relationship. கல்யாணம் கட்டாதவங்க நீங்க உங்களுடைய கன்னித்தன்மையை கற்புத்தன்மையை பாதுகாக்கணும். Those who do not get married and you have to keep your chastity and virginity. விவாகமானவர்கள் ஒரு புருஷன் ஒரு மனைவிங்கிறத கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் இருந்தாதான் உனக்கு எருசலேம் கிடைக்கும். Those who got married and you have must have the desire the intention in your heart and that you must have the one wife and one husband only then you can reach Jerusalem. வாலிப பிள்ளைங்க இருக்கிற வீடுகளுக்கு அடிக்கடி போக கூடாது. You should not go and seek after the young people and the girls where they. வாலிப பிள்ளைகள் இருக்கிற வீட்ல வாலிப பையன் இருந்தா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாலிப பையனை கூட்டி வரக்கூடாது. And young sisters were there when the brother should not bring the young boys to the home. வாலிப பையங்க இருக்கிற வீட்டில் வாலிப பெண்கள் இருந்தா உங்களுடைய கேர்ள் உங்களுடைய ஸ்கூல்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் உங்க வீட்டுக்கு கூட்டி வரக்கூடாது. When young boy was there at home and a girl should not brought the bring the girl friends to home. அவசியம் இல்லாம புருஷர்கள் தங்களுடைய மனைவியுடைய தங்கச்சி அக்கா அவங்களெல்லாம் வீட்டுக்கு அடிக்கடி கொண்டு வரக்கூடாது. மனைவிகள் தங்களுடைய அக்கா தங்கச்சிகளை வீடுகளுக்கு அதிகம் அழைத்து வரக்கூடாது. And without any urgency or need and husband and should not bring their sisters and why should not bring their sisters and elder sisters and elder younger sisters. விதவைகள் வீடுகளுக்கு பாதிக்கப்பட்ட விசுவாசிகள் வீடுகளுக்கு விசுவாசிகள் போக கூடாது. To the widow's house and the affected believer's house and believers should not go and seek after them. புருஷனை இழந்தவர்கள் கைவிடப்பட்டவர்கள் புருஷன் ஃபாரின்ல இருக்கிற அந்த வீடுகளுக்கு யாரு எந்த விசுவாசியும் அவசியம் இல்லாம போக கூடாது. Husbandless and the poor widows and such houses you should not take visit and people that are gone to the foreign countries. இதெல்லாம் நான் சொல்றது சரியா சொல்றாங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதான் பைபிள் சொல்ற சத்தியம். And this is the truth mentioned in the Bible. அவசியம் இல்லாம போனே அங்க போனே இங்க போனேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு வந்து அங்க நிக்காத. Without any need if you go and if you're entangled you should not come and stand before me.
தேவனால் சிநேகிக்கப்பட்ட சாலமோன். And Solomon, he was a beloved of God. தேவனடத்திலிருந்து மகிமையும் கனத்தையும் ஞானத்தையும் பெற்ற சாலமோன். And he who received the honor, praise and glory from the Lord. அவனுடைய வாழ்வை நாசமாக்கிவிட்டார்கள். He destroyed and spoiled his life. எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் மூனு ஐந்து வசனங்களைப் பார்க்கும்பொழுது. When we look at the book of Ephesians, chapter 3, 5, verse 3 and 5. அங்கே பொருளாசை என்கிற விக்கிரகமும் சொல்லிருக்கிறார். And it is mentioned about the covetousness of the idol. நீ விக்கிரகத்தை விட்டு எத்தனை வருஷாயிச்சு? And you have left the idol many years have passed. ஆனா பொருளாசை வந்தால் அது உன்னுக்கு விக்கிரகம். When the covetousness comes, it becomes an idol. எபேசியர் ஐந்து ஐந்துல இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். In book of Ephesians, chapter 5, verse 5, we can read it. விபசாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய, பொருளாசைக்காரனாவது. விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். And he is an idolater, a covetous one. எப்பல்லாம் பொருட்கள் மேல உனக்கு ஆசை வருதோ, அப்பல்லாம் நீ விக்கிரகம், அதுதான் உனக்கு விக்கிரகம். Whenever you get a lust over the idols and it become an idol for you. அதனால ஒரு பாஸ்டர் சொன்னாரு. That's what the pastor said. எது மேல அதிக ஆசை வருதோ, அதுதான் உனக்கு என்னது? விக்கிரகம். And what you desire more and that becomes an idol for you. அது காரா இருக்கலாம், வீடா இருக்கலாம், டூவீலரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம், எந்த ஒரு காரியத்தின் மேல உனக்கு ஆசை அதிகமா வந்து, அதுக்காக அழுகிற, அதுக்காக ஓடுற, அதுக்காக என்ன, அதுதான் உன்னுடைய விக்கிரகம். It may be a car or any kind of vehicle and it may be a husband or wife or any things, if you keep your desire upon it, that becomes an idol. நான் இப்ப சொன்னது எல்லாமே தவறான ஆசை. And not all things which I have told is in wrong desires. தவறான ஆசையினுடைய கடைசி ஆசை சாவை வாஞ்சிக்கிறது. And the last desire of the wrong intention and they seek after the death. மரணத்துக்கு ஆசை. And having the desire towards death. யோபு மூனாம் அதிகாரம் இருவதாம் வசனம். Book of Job, chapter 3, verse 20. மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து. மரணத்துக்கு ஆசையா, எப்படா சாகலான்னு அநேக ஊழியக்காரங்க விசுவாசிக்க ஜெபிக்கிறார். And the many are longing for the death, people are praying for it. தங்களுடைய பிரச்சனைகள் தீரலனோனே செத்து போனா நல்லா இருக்கும். When the problems are not solved, they seek after the death. அப்படிதானே? வெளிப்படுத்தல நீங்க பாருங்க, ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என்ன சொல்லுகிறது? சாவை வாஞ்சித்தும் அது அவர்களை தூரம் போய்கொண்டே இருக்கிறது. When we look into book of Revelation, chapter 9, verse 6. அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போ. நீங்க பாருங்க, அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, தற்கொலை அது ஒரு தோல்வியின் அடையாளம், அது உன்னை நரகத்துக்கு இழுத்துட்டு போ. Suicide is a sign for the defeat and failure that will take you to hell. அதனாலதான் பைபிள்ல எலியா என்ன செஞ்சான் தெரியுமா? So Elijah in the Bible, what he did? அவருக்கு வாழ்க்கை பிடிக்கல. His life was not desired to him. அதே நேரத்துல தற்கொலை பண்ண என்ன அது? நரகத்துக்கு போய்டுவான். When he commits sin, he will go to hell. அதனால டெக்னிக்கலா ஒரு பிரேயர் பண்ணா. Technically, he offered a prayer. சொல்லுங்க, என்ன ஜெபம்? போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கங்க ஆண்டவரே, நான் இப்ப சாகுறதுக்கு ரெடியா இருக்க ஆண்டவரே, என்னை கொண்டு போயிருங்க ஆண்டவரே. இப்படி டெய்லி பாதிவர் நம்ம விசுவாசி. It is enough, take me Lord, I am ready to die. And this half of the believers say the same thing. பிரச்சனை அதிகரிச்ச உடனே இதுல இருந்து ஜெயிக்கணுங்கிற மைண்ட் வராம எப்படி போகணும்னு இருக்க? தப்பி போறதுக்கு ஒரு வழி மரணம் நினைக்கிறா. When the problems are increased and they do not have the willpower to overcome, but they have the way to escape, that is suicide. கத்தர் எலியாவை அப்படி அனுமதிக்கல, அவன மறுபடியும் ஊழியம் செய்ய வச்சு அவன மகிமையில எடுத்துக்கொண்டார். But the Lord did not allow Elijah to do so, and the Lord have given him a glory and taken of him glory. அது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது சாவணும்னு ஆசை இருக்கா? How many of you having the desire or longing to die? அப்படி ஜெபிச்சு ஜெபிச்சிருக்கீங்களா? Have you prayed like that? ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை விட்டுட்டு, அதுவும் விருப்பப்பட்டு கல்யாணம் கட்டின மனைவியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுட்டா. And husband who loved and made a marriage with a wife and left it and made a connection with other girl. அவங்க சர்வீஸ்க்கு வந்துட்டு அந்த சிஸ்டர் வீட்டுக்கு போறாங்க. She came to the service and gone back to home. அப்ப பஸ் ஸ்டாப்ல வச்சு அவங்க இன்னொருத்தட்ட பேசுறாங்க. And he was speaking to someone in the bus stand. அந்த சிஸ்டர் ஓடியே வந்துட்டாங்க சார் சர்ச்சுக்குள்ள. And she came running after to the church. பாஸ்டர், இந்த சகோதரி வந்து சூசைட் பண்றதுக்கு, இந்த கூட்டம் முடிச்சிட்டு போய் சூசைட் பண்றதுக்கு போறாங்க. And this sister is going to home to commit suicide. அவங்க வந்து அந்த கிளாஸ் கண்ணாடி துகள்கள் எல்லாம் நொறுக்கி வச்சிருக்காங்க சாப்பிடுறதுக்கு. And to eat the pieces of glass and kept in her. நான் திருப்பி கூப்பிட்டு அந்த பாட்டில வாங்கி போட்டு அவங்களுக்கு ஜெபிச்சு அனுப்பினேன். I called her, prayed for her, throwing all the bottles. இன்னொரு நாள் ஒரு வீட்டுக்கு போறேன். I went to the other house. அவங்க புருஷனும் இதே ஸ்கேல் தான் இருக்கான். And they have the same stage. அப்போ நான் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறேன். I knocked the door. அந்த சிஸ்டருக்கு தனியா தான் இருக்காங்க. நான் போய் கதவை தட்டுறேன், அவங்க திறந்துட்டாங்க. பட் திறந்தா முகம் எல்லாம் அப்படியே விகாரமா பேசாம ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்துருச்சு. She was alone and her face was different and she sat in the corner. நான் சொன்னேன், என்ன இன்னைக்கு உங்க முகம் இப்படி இருக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்.
I asked why your visage is like that, what's the problem? Onnumilla, onnumilla, ne, oru kaamanara samalichidu. For 15 minutes and she was just adjusting. Naan thiripi kattai, enna prachinam solunga? I asked, what was the problem? Hey, hey, thirumada, korangichata padran. Enna nandhadu? What happened then? Naam poi kadavat tattra nairathala da, idu potrukkara, thookupotta kaira arundhu, idu keela vildhirukku. While I was knocking the door and the rope she was had made to commit suicide, it was fallen down. Kadavan naan thattita, enne pathitthu, odane kaira girla eduthu, pinnala vichy, abidi tarayla poi kappun okkandhich. And looking into me, I removed all the ropes and I was sat on the corner on the floor. Idu viswasiyinudhi alaga alla. This is not the beauty of the believer. Enna vandhal, Yesuvi naamathala ninnu jayikano. Whatever comes in the name of Jesus, you must stand and conquer. Nee marichadunala, andha prachinali nee thothu pora, neeyum thothu pora, on aathumaavay alichirra, onnekaaga rattham sindhinadu veenai poivudukkara. Because of you die and the problems and you are feeling in the matters and the Lord's purpose of shedding blood for you is also failed. Yaar illanalum, un sistikare unudaya naayaga. And though any man be your creator, is your husband. Ah, olakathal choluva, chediyin nattna venesiva, tanni uthu, adubari onne po, indha olakathal anupunavur, onne last varaki paramaripar. The world is saying and who planted the trees will water it and the one who was taking care of it. Tavarana aasagalile, kadaisi aasai, saavay virmuvadu. And the desire of the Lord, long desire is that you are just seeking after the death. Anabidinal, indha vidamana aasagali vittuvida vahithedungal. And you must have to leave after such kind of desires. Anan nalamana aasagal irukkara. But there are some of the good desires. Idha ninga practice pannan. You must practice these desires. Avikuriyaa aasagal irukkara. There are spiritual desires. Idu downaagumbodha, adu koodudu. When it slows down, it is increased. Tarasila paranga, oru side yaro, oru side erangu. In balance and one side is coming down, another side is getting up. Olaga aasagal adigirikkumbodhu, naa avikuriyaa aasagal koraygaradu. When the worldly desires are increasing in you, the spiritual desires are decreasing. Avikuriyaa aasagal koodumbodhu, olaga aasa onnumillaavupidu. When the spiritual desires are increasing and the worldly desires will slow down. Neethimoligal 11:23 parkumbodhu. When we look on the book of Proverbs, chapter 11, verse 23. Neethimangaludaya aasai nanmayay. Neethimangaludaya aasai nanmai seyvadu. And righteous desire is to do good. Nee neethimana irundha, Yesuvin rathathinala kaluvappattavan, nee neethiman. You are washed by the blood of Jesus and you are a just. Paavarikke seygaravan neethiman. Those who confess sin and he is a righteous man. Evergalai alaitthara, avargalai neethimanalaga maathukkara. And those who are called and they are turned to righteous. Viswasaathinalum, kirubainalum, Yesuvin rathathinalum, nam ellarum neethimanalai maathappattavare. By faith, by grace, by the blood of Jesus, we are changed as a righteous man. Unnudaya aasai nanmayaagave irukkana. So your blessing must be a goodness. Oh aasaila thimayee irukkakudada. And there should not be any evil desires. Ah, unnudaya aasai ellaa nanmayinaana kaariyengalai pathiyee irukkana. All your desires must seek after only the good things. Neethimoligal 19:22 parkumbodhu. When we look at the book of Proverbs, chapter 19, verse 22. Nanmai seyya manushan kondirukkum aasaiye dayai. Nanmai seyya manushan kondirukkum aasai dayai. The desire of a man is his kindness. Neethimangaludaya aasai nanmai. The righteous man desire is to do good thing. Appa nee nanmai seyya aasapodumbodhu, onakkula dayai undagiradu. When you desire to do a good thing and you receive a kindness. Unnalu mudinjalavu nanmai seyya. According to your might, you must do good things. Oru guruvum sishyanum kulichikittirunaga. And once there was a guru and a saint was bathing. Tannila kulichikittirukka. And they were taking bath in water. Appa thidinu oru thailu tannikala ulundhu, tattalichikittu varudhu, saavu, adukku mudiyu pora time. And there comes a scorpion and it was coming to, that is going to die. Sishyan oringidha. And saint got away from it. Guru enna pannara? And what the gurus did? Ah, ayyuyyo saavu pora, abidinte, thaila pidichu veliyavuttha. It is going to die, so he take up in hands and left it out. Pidichu odane pattinu oru vettu vettichadu. And immediately it is sting after him. Sullun erichi vesham. And the poison entered him. Konjanera adu sagichittu, thiripi kulichikittirundhar. And again he was tolerating and started to take bath again. Indha veliyu pota thailu. And the scorpion which was left out. Angidingidu suti, kadaisila enga thiripi enga undurundhichu. Adhe tannikula pothinu undurundhichu. Again it came up and fall upon the same water. Thiripi adu tattalichikittu varudhu. And it was troubling and it was came back. Ippa sishyan patha, endhal enna pannaporaran. And the saint was looking at him, what he is going to do further. Avr thiripi adu pidichu veliyavuttha. Again he had taken his hands and left it out. Adhe enna pannichu? Adu thiripi oru kottu kottichu. And once again it bite him. Appa avga sishyan gata, modalla oru trip vangiyachilla. Already you got a bit because of it. Modalla oru trip thukivitta, kottichilla. And one trip you made it to left it out and again why do it? Ippa thiripi vandhrukku, thiripi ninga thukivittu, thiripi rendavadu kottu vangirukkinga. And once again it came back and again you made it to left it out and got the beat again. Guru sonnara. And the guru replied. Adunudaya habite ennudha. Adunudaya perappoye ennudha.
தொட்டானா கொட்டிருந்து. Its habit is in its birth from onwards and when it touches it will bite us. நம்முடைய பரப்பு அப்படி இல்ல. But it's our birth is not like that. அது நம்மள கொட்டினாலும் அது ஜீவன காப்பாத்தணும். அதுதான் நம்முடைய தாட். Even if it bites and we have to preserve its life, that is our status. எப்படி இருக்குப்போ? How would it be? நீங்க என்ன பண்ணுவீங்க? What we will do? நான் குளிக்கிறதை விட்டு ஓடி போய்விடுவேனே. And without taking bath, you will leave of the place. சிஷ்யன் மாறி ஒரே தம்பல வெளிய வந்துருவீங்க. And like a disciple, you will come after. அதுக்கு புத்தி அப்படிதான் இருக்கும். ஓம் புத்தி தேவிகமா இருக்கணும். And its understanding is like that, but your understanding was. நீதிமானுடைய ஆசை நன்மை. The righteous desire is doing good. அடுத்த ஆசை என்ன? What is the second desire? ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஆசை என்ன? And what are the desire should be for the people of God? அப்போஸ்தலர் 13:7. 13:7 of Acts of the Apostles. அப்போஸ்தலர் 13:7 என்ன சொல்லுகிறது? And what's Acts 13:7 say? அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். இங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? Here a man is having a desire. What is the desire? பர்னபாவையும் சவுலையும் பவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். He who called for Barnabas and Saul and desired to hear the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க உனக்கு ஆசை இருக்கணும். You must have the desire to hear the word of God. சினிமா பார்க்கிறதுக்கு உனக்கு 3 மணி நேரம் ஆசை இருக்கு. And you had the desire to watch cinemas for 3 hours. சீரியல பார்க்க டெய்லி 1.5 மணி நேரம் உனக்கு ஆசை இருக்கு. And you have to desire to watch in CD for 1.5 hours. சீரியல். To see the serials. எங்க போனாலும் சுத்தி ஓடி வந்து கதவு பூட்டிறாங்க. யாரும் டிஸ்டர்ப பண்ண கூடாது. Wherever you go around, you will close the door, you will watch that now, no one should disturb you. அப்படிதானே? Is it so? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு? And how long you have the desire to hear the word of God? உன்னுடைய ஆசை தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை கேட்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? And how many have the desire, some may have to hear the word of God? நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, When you read it Bible, அப்போஸ்தலர் 17:11 பார்க்கும் பொழுது, When we look into Acts chapter 17:11, ஒரு பட்டணத்துல உள்ள ஜனங்களுக்கு ஆசையே கர்த்தருடைய வசனத்தை கேக்குறதா. And the people of the city, they have a desire to hear the word of God. அப்படி அவர்கள் இருந்தபடினா வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெஸ்லோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். வசனத்தை கேளு, உன் குணம் மாறும். You must hear the word of God, your character will be changed. புத்தி ஃபார்ம் ஆகணும்னா வசனம் தான் தேவை. If you must have the understanding, discretion, the word is needed. தேவ வசனத்தை கேட்க அந்த அதிபதி ஆசையாக இருந்தான். And that prince and noble person, he was so ready to hear the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது தான் நமக்கு ஆசை. It's our desire to hear the word of God. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, When we see the nextly, பிலிப்பியர் 3:12 பார்க்கும் பொழுது, Book of Philippians chapter 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ள ஆசையாய் போகிறேன். But I follow after the time I apprehend for what I have apprehended of Christ. நம்ம ஒவ்வொருவரையும் எதுக்கு இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் பிடிச்சு கொண்டு வந்தாரு? Why the Lord separated out everyone of this world? நம்ம தேவன் பிடிச்சு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. There is a purpose for the Lord to come bring us here. அது தீர்க்கதரிசனத்துக்கா இருக்கலாம். It may be for uttering prophecy. சீயோனுக்கா இருக்கலாம். It may be for Zion. ஊழியத்துக்காக இருக்கலாம். It may be for man ministry. ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்காக இருக்கலாம். Or it for me for the gospel. உனக்கு ராவுனே ராஜாவா மாத்திரதா இருக்கலாம். To change you as a king. உன்னை பரிசுத்தத்துக்கு சாட்சியா வைக்கலாம். To make you a witness for the holiness. உன்னை ஒரு விசுவாச வீரனா மாத்தலாம். To make you the heroes of faith. உன்னை ஒரு ஜப வீரனா மாத்தலாம். To make you the heroes of prayer. ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் உன்னை பிடிச்சிருக்காரு. With some intention the Lord have caught you. அப்ப எதுக்கு உன்னை பிடிச்சாரோ அதை பிடிக்க நீ ஆசையா இருக்கணும். And why the Lord have caught you, for that you must decide to apprehend it. நீங்க எத்தனை பேருக்கு தேவன் எதுக்காக உன்னை கொண்டுந்தாருங்கறதே தெரியாம நீ போய் கொண்டிருக்கிற. And you are traversing the path why the Lord brought you out of Egypt. பவுல் சொல்றார், நான் ஓடினேன், ஓ எல்லாம் முடிந்தாயிற்றுன்னு நான் சொல்ல மாட்டேன். Saint Paul say that I have gone after, it was finished. யோபு 29:23 When we look into Job chapter 29:23, அங்கே ஒரு ஆசை, பின்மாரிக்கு ஆசை. And there was a desire, there is a desire of latter rain. ஒரு விசுவாசி பின்மாரி அபிஷேகத்துக்காக எப்பொழுதும் ஆசைப்பட்டுகிட்டே இருக்கும். A believer must always desire to receive the latter anointing. சகரியா 10:1 என்ன சொல்லுகிறது? And 10:1 of Zechariah, what does it say? பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டிக்கொள்ளுங்கள். And you just plead for the latter rain. அப்ப கர்த்தர் அதுக்கு ஒரு மழையை அனுப்புவார். And the Lord will send the rain for it. அப்ப இங்க சொல்லுகிறான், நான் பின்மாரிக்கு ஆசையா இருக்கிறது போல இருக்கிறேன்.
And he said, "So I am desired like a latter rain." பின்மாரிகாலத்து மலை வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய அபிஷேகம். And the latter rain is the anointing which is preparing for you the coming of the Lord. உன்னை பூரணத்துக்கு கொண்டுபோகும். It will take you to the perfection. இந்த பின்மாரியின் மேல உனக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கணும். You must always have the desire upon the latter rain. இந்த அபிஷேகம் போதாதா ஆண்டவரே? This anointing is not sufficient. இன்னும் எனக்கு நல்ல அபிஷேகம் தாங்க. And give me more anointing. இன்னும் நிறைவான அபிஷேகம் தாங்க. And give me the fullness of anointing. நாம் பூரணத்தை அடையணும். I must attain the perfection. அப்படி ஒரு ஆசை உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். You must have the desire always. அபிஷேகத்தில் நீ திருப்தி அடையவே கூடாது. You should never get satisfaction in the anointing. மூச்சுவிடுறதுக்கு நீங்க திருப்தி படுறீங்களா? Are you getting satisfaction to breathe? மூச்சுவிடுறதுக்கு யாராவது திருப்தி படுவோமா? Will be satisfied for breathing? பரவாயில்லை, ரெண்டு நிமிஷம் மூச்சுவிட்டான் மூச்சு நிப்பாட்டிருவியா? Will you stop breathing for 2 minutes after 2 minutes? பிறந்ததிலிருந்து அது விட்டுட்டுதான் இருக்கிறேன். அதுல உனக்கு சலிப்பே வரமாட்டக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம் கத்தர் கொடுத்தால் நீடித்து ஆயுசு நாட்களை கொடுத்தா 70 வயசு ஆளு வந்து கூட எனக்கு ஹாப்பி பர்த்டேங்கிறான். அப்ப நம்ம ஒண்ணு என்ன செய்ய வேண்டியிருக்கு? மெனின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படித்தானே? உண்மைதான், சொன்னது சரிதான் தப்ப சொல்லிட்டா? அவங்களுக்கு என்னதுக்கு என்ன ஆசை? And what is the desire? இப்ப வயசான ஆளுங்களை பார்த்து என்னதுக்கு உயிரோட இருக்க செத்து போன? நான் ஏன்டா சாவணும்? நீ சாவடாமா? And the old age people used to say, "And why should I die? You can't die." அவங்களுக்கு என்னது? நீடித்த ஆயுசு நாட்களுக்காக அவங்க வெயிட் பண்றாங்க. And they were waiting for the lifelong days. நமக்கு என்ன ஆசை? What is our desire? உன்னுடைய ஆசை பின்மாரி காலத்து மலைக்காக நீ கேட்டுகிட்டே இருக்கணும். Your desire must be, you must seek after, you plead for the latter rain. ஒரு சர்வீஸ்க்கு வர்றேனா? When you come to the service. அந்த அக்காவை போய் பார்த்தறலாமா? இந்த பிரதரை பார்க்கலாமா? இன்னைக்கு முடிஞ்ச உடனே எம்ட காசை கேட்டறலாமா? இப்படி வரக்கூடாது. இங்க வரும்போது இந்த சர்வீஸ் முடியறதுக்குள்ள யாரை பார்க்கணும்? நானு பாஸ்டர் பார்க்கணுமா? யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும்ங்கிற ஆசையில தான் நீ சர்வீஸ்க்கே வரணும். You must come to the desire to look after Jesus and not to look after sister, pastor or brother. 63 Psalm 2 பார்க்கும் பொழுது Psalms 63 verse 2 சங்கீதக்காரன் சொல்கிறான், "நான் உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன்." And Psalmist say, "I desire to look unto you." இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். நான் பரிசுத்த ஸ்தலத்திலே நான் யாரை பார்க்க ஆசையா இருந்தேன்? உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன். And in the sanctuary I desire to see you. அப்படி நான் வந்த பொழுது எதை பார்த்தேன்? உம்முடைய மகிமையையும் வல்லமையையும் நான் ஆராதனையிலே கண்டேன். When I came, I saw your glory and power in this worship time. அதுதான் தேவனை பார்க்கிறது. And that is looking unto God. உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். I must see your glory. உம்முடைய வல்லமையை பார்க்கணும். I must see your power. இன்னைக்கு நான் கூட்டத்துக்கு போறேன், உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. I come to the meeting, I must see your moving. இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. I must hear the voice of the Lord. இன்னைக்கு உம்முடைய தரிசனம் எனக்கு கிடைக்கணும். I need your vision today. நிலையங்கி தரித்தவராய் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற கர்த்தரை நான் பார்க்கணும். And I want to see the Lord who was making a watch at the feet. I have looked unto him. இந்த ஆசையோடு தான் நீ தேவ சமூகத்துக்கே கால் வைக்கணும். Only with the desire you must keep your feet upon the presence of God. நான் தொடக்கத்துல சொன்னேன், இயேசுவுக்கு ஒரு ஆசை. And there was a desire for God, Jesus. In the beginning I said, இயேசுவுக்கு இருக்கிற ஆசை என்ன தெரியுமா? What is the desire of Jesus? லூக்கா 22:19. 22:15 of Luke. இயேசுனுடைய மிகவும் ஆசை. And his greatest desire. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, "நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன்." கர்த்தருடைய ராபோஜனம் எடுக்கிறதுக்கு கர்த்தர் இயேசு ரொம்ப ஆசைப்பட்டார். And Jesus had a great desire to take part in communion. அதனாலதான் நம்ம கம்யூனியனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு பூரி காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. So you have to understand why we are giving more importance for taking communion. இயேசு சொல்றார், "நான் உங்களோடு இந்த பஸ்காவை புசிக்க எப்படி இருந்தேன்? மிகவும் ஆசையாக இருந்தேன்." In communion Jesus said, "So I was so desired to take part in this Passover." அதனாலதான் நம்ம சபையில ராபோஜனத்தை அடிக்கடி கொடுக்கிறது இல்ல, அதுக்கு ஒரு வெயிட் கொடுத்து செய்யறோம். So we are not giving often the communion in our church and we are giving a weight and importance to it and giving a sanctification for it. பரிசுத்தமாக்குதலோடு. And have holiness is ஒரு ஒப்புரவாகுதலோடு. And there is a reconciliation. ஒரு பிரதிஷ்டையோடு. And there is a consecration. ஒரு தெய்வீக வாஞ்சையோடு நீ எடுக்கணும். ஏன்னா உன்கூட யார் எடுக்கறா? உன்கூட யார் எடுக்கறா? இயேசு எடுக்கிறார். With divine desire you must take because Jesus is with you. ராபோஜனம் கொடுத்துட்டு இயேசு ஒன்னு சொன்னாரே. At the communion service Jesus said so one thing. இதுக்கு பிறகு நீங்க எல்லாம் மகிமையில வந்த பிறகு நான் உங்களோட பஸ்காவை ஆசரிப்பேன். After this Jesus said, "So after I come in glory I will take on the Passover." அந்த பாஸ்ஓவருக்காக யார் வெயிட் பண்றா? Who waited for the Passover? அடுத்த ராபோஜனம் நமக்கு வந்து அடுத்த மாசம் கிடைச்சிரும், புது வருஷத்துல கிடைச்சிரும். ஆனா இயேசுக்கு இன்னும் 2000 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு, இன்னும் ராபோஜனம் கிடைக்கல. யாருக்காக வெயிட் பண்றாரு? மகன் வராம, மகா வராம அப்பா அம்மா சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி மனவாட்டி வராம யாரு சாப்பிடுறது இல்ல? வாசிங்க அந்த வசனம் இருக்கா? 16:18 தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்படி?
தேவனுடைய ராஜ்யம் இனிமே வர்ற வரைக்கும் நான் இனிமே அடுத்த பானம் என்ன செய்றதில்ல பண்றதில்ல யார் வரணும் மனவாட்டி வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் Till the bride comes, I must wait and enter the kingdom of God shall not come. I cannot take part in this communion. கத்தருடைய பந்திக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்னு நீங்க பாருங்க. So you must understand how long the Lord is giving importance for the take communion. இது இன்னொரு இடத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க அதை வாசிக்கல. In other place it is so very clear. I don't want to read it now. அடுத்து நான் அங்க வர்ற வரைக்கும் நீங்க வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். Until I come there, you must wait there. அப்படி ஒரு ராபோஜனம் அதனால தான் ஏசு இது பூசிக்க மிகவும் ஆசையாக And such a communion is there, so the Lord is desired to take over Passover. அடுத்து பவுலுடைய கடைசி ஆசை And last desire of Paul. பிலிப்பியர் 1:23 1:23 of Philippians. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு பவுலுடைய கடைசி ஆசை என்ன And what is the last desire of Paul? தேகத்தை விட்டு பிரிஞ்சு நான் எங்க போய் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என் கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை And I want to go away from the soul and have be with Christ. இதுதான் ஆவிக்குரிய ஆசை And this is the spiritual desire. நீதிமான்களுடைய ஆசை நன்மை And righteous desire is to do good things. அவர்கள் வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தார்கள் And they were here we desired to hear the word of God. எதற்காக நாம் பிடித்துக்கொள்ளப்பட்டோமோ அதை பிடிக்க ஆசையா இருக்க And why I was apprehended I want to apprehend with Jesus. பஸ்காவை பூசிக்க ஆசையா இருக்க And I have desired to receive the Passover. பின்மாரி காலத்து மழைக்காக ஆசையா And we must desire for the latter rain. ஆண்டவரை பார்க்க ஆசையோடு ஒவ்வொரு நாளும் கூட்டத்துக்கு வாருங்க And we must come to the meeting book because Jesus எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தை விட்டு தேகத்தை விட்டு பிரிந்து போய் கிறிஸ்துவுடனே கூட இருக்கிற ஆசையோடு வாழுங்க Above all we must have a desire to depart from this body and from this world to be with Christ Let us all close our eyes Let us all stand on knees Oh Sheba Rajastri கேட்டதெல்லாம் சாலமோன் கொடுத்தது போல உன்னுடைய ஆவிக்குரிய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் Whatever the Queen Sheba was asked unto Solomon her desire to give everything to her and same way whatever the spiritual matters you ask unto God the Lord is desired to give to you எத்தன்மை உள்ளது And how the aspect of the desires பூமிக்குரியதா பரலோகத்துக்குரியதா And it is a worldly or it is a spiritual thing உன்னுடைய ஆசை இச்சைகள் மாம்சத்துக்குரியதா தெய்வீகத்துக்குரியதா Is your desire belong to the flesh and the body blend or it belong divinely உன்னுடைய ஆசைகள் தெய்வீகமாய் மாறுவதா Your desire must change to divinely சில நிமிடங்கள் முழங்கால் படியிடலாம் For few minutes let us all stand on knees Amen பரலோக ஆசையினால் நாம் நிரப்பப்படுவோம் Let us all be filled by the desires of heaven சேபா ராஜஸ்திரி எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டது அவள் தன் ராஜ்யத்துக்கு போய் விட்டாள் For Queen Sheba whatever she asked is given to her and she attained the kingdom அவள் தன் ராஜ்யத்துக்கு போனாள் And she went to the kingdom நாம் நம்முடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா ஆவிக்குரிய ஆசைகள் எல்லாம் கிடைக்கணும் If we need to go to our kingdom we must receive all the spiritual desires அவள் என்னெல்லாம் ஆசைப்பட்டு கேட்டாலோ கிடைச்சது Whatever she asked with desire she received உனக்கு என்ன ஆசை What is your desire ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் I must hear your word of God உம்மை நான் துதிச்சிட்டே இருக்கணும் I must keep praising you என் கண்கள் உம்மை கண்டுகொண்டே இருக்கணும் My eyes must watch unto you Amen எப்பொழுது நான் உம்மோடு கூட இருக்கணும் I must always be with you எத்தனை பேருக்கு அப்படி ஆசை How many are having this desire அப்படி ஆசைப்பட்டவங்க உங்களை வலது கரத்தை உயர்த்துங்க Those who desire like this lift up your right hand உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஆண்டவரே I want to see you always Lord உம்முடைய சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் I want to hear your voice always உம்மையே நான் துதிச்சிட்டே இருக்கணும் I must keep praising you உங்க கூடவே நான் இருக்கணும் I want to stay with you always ரேபால பக்கரா பக்கதி டபக்கதி டபலக்கதி டபாலியா Hallelujah 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 Amen 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 Hallelujah 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 Amen 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 Praise the Lord Hallelujah Hallelujah Amen Amen Parisuther Parisuther enna thudar Oyamal thudippadai kettiru Kiruvai kiruvai enna thuyor Nandriyan seivadai kettu aasi Parisuther
ஒரு மனுஷனுடைய ஆசையை பாருங்க. And see the desire of a man. பரிசுத்தர் பரலோகத்துக்கு போனீங்க ஒரே சத்தம் தான் கேட்கும். என்னது? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர். அந்த சத்தத்தை நான் கேட்கணும்னு ஆசை. I must desire to hear the voice of saying holy. அந்த பரிசுத்தவான்கள் அங்க போய் சேர்ந்துருவாங்க. All the saints of God will be gathered. இவங்க போய் அங்க பரிசுத்தர்னு சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்தது என்னது? கிருபை. And they will not say holy holy and they will இந்த சத்தத்தை நான் கேட்க ஆசை. I desire to hear this voice. பரிசுத்தர் பரிசுத்தர் என்னதுன ஓயாமே துதிப்பீ. Have you separated and watched what your desires are? சரியான ஆசை என்ன? What is the good desire? தீமையான ஆசை என்ன? What are the evil desires? Amen. சரியான ஆசைகளை நிறைவேற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். And he is very ready to fulfill all your good desires. ஒருவேளை இதுவரைக்கும் உலக ஆசையில நீங்க பின்பற்றி போய் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அவைகளை எல்லாம் விட்டு விடுங்க. Till they may be your follow after the desires of the world but you have to forsake now. Amen. இனிமேல் உங்களுடைய ஆசை எல்லாம் வசனத்தின் மேல. Hereafter your desire must upon the word of God. பின்மாரி அபிஷேகத்தின் மேல. Upon the latter rain anointing. கர்த்தரை பார்க்கணும்ங்கற ஆசை. To behold God alone. என் இயேசுவோடு நான் இருக்கணும்ங்கற ஆசை. I want to be with Jesus. எத்தனை பேருக்கு அந்த ஆசை தேவை? How many of this desire? இனிமேல் உங்க சிந்தை எல்லாம் தெய்வீகமாய் மாறும். Hereafter இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையே அல்லார் என் உள்ளந்திரியங்கள் சோர்ந்து போகிறது என்று மனவாட்டி சொன்னார். And the bride says because of this desire and the longing my reins and hearts were faint. ஏசுவை பார்க்கணும் 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 பார்க்கணும்னு
ஒவ்வொரு நாளும் நான் தவிக்கிறேன். I long to see Jesus every day. வேற ஆசையே எனக்கு கிடையாது. There are no more desires for me. ஏசுவின் முகம் என்று கண்டுகொண்டாடுவேன். ஆசை அதே அல்லால் வேற ஒன்று எனக்கு இல்ல. I will celebrate looking unto the face of the Lord. There are no other desire than that. அப்படி சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். Those who say lift up your hands. ஏசுவின் முகத்தை பார்க்கணும். I want to see the face of Jesus. எனக்காக மரிச்சவரை நான் பார்க்கணும். And the one who died for me, I want to see him. எனக்காக அடிக்கப்பட்டவரை நான் பார்க்கணும். And one who was beaten up for me, I want to see him. எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்தவரை நான் பார்க்கணும். And I want to see him, those who given everything for me. ஏசுவின் முகம் என்று கண்டுகொண்டாடுவே. ஏசுவின் முகம் என்று கண்டுகொண்டாடுவே. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஆசைப்பட்டதை நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிற அப்படின்னால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நலமானதை நாம் பற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய எல்லா ஆசைகளுக்கும் மேலாக நாம் அவரை காண வேண்டும் என்ற ஆசையை தீர்க்க அவர் சீக்கிரமாய் வரப்போகிற அப்படின்னால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கன்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் சமூகத்துக்காய் நின்றோடும் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கடந்த நாட்களில் ஆண்ட கிருபையின் கரமும் சமூகம் எங்களோடு கூட எங்களை பாதுகாத்து ஜீவனுள்ள தேசத்துல ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு தேவ சமூகத்திலிருந்து ஆராதிக்க மகிமைப்படுத்த உங்களோட ஆவியினால் உங்களோட அபிஷேகத்தினால் நிரப்பப்படுத்த அந்த கிருபைக்காய் நின்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வெளியிலையும் கூட தேவ சமூகத்தை எங்களுக்கு இன்பமாக்கி தந்தீர் ஆண்டவரே. தேவ சமூகத்திலிருந்து எல்லா மக்களும் எங்க தர் உயிர்ப்பித்தீர், ஆசீர்வதித்தீர், பலப்படுத்தினீர். உங்களோட வார்த்தையினால் எங்களை தைரியப்படுத்தினீர்க்கா நின்றோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஆவியானவரே எங்க ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு பேசினதான நல்ல ஆலோசனைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே ஆசை என்று நாங்கள் கேட்டவங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே. எங்களுக்கு தாவே லவ் ஆசைகள் ஆண்டவர் தீமையான ஆசைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பாதுகாக்க முடியாத வேண்டிக்கிறோம். கிறிஸ்தனுடைய தங்களையும் தங்களுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறான்னு சொல்லப்பட்டு கேட்க தாவே. நாங்களே எங்களுடைய எங்கள் சரீரத்தை ஆசை இச்சைக்கு கர்த்தா ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்பட கர்த்தர் உதேசி முடியாத வேண்டிக்கிறோம். தவறான கர்த்தாவை ஆசைகள் எங்களுடைய ஜீவித்தில் இல்லாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாக்க முடியாத வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. அந்த சோம்பேறியின் ஆசை எங்களுக்குள்ள வேண்டாம் கர்த்தாவே. ஆண்டவரையும் ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு என்று சொல்லப்பட்டு கேட்க தாவே. பண ஆசை இல்லாதவர்களாய் காத்துக்கொள்ள ஆண்டவரே. பொருளாசை என்னங்க தாவே. ஆண்டவர் இருக்கிறாரா என்ன பொருளாசை என்று நாங்கள் கேட்டோம். அந்த பொருளாசை இன்னும் இருக்கிறாரான் எங்களை எங்களுடைய ஆட்கொள்ளாதோட எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே. கத்தாவே எங்க ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்கள் அந்த சாலமோன் கத்த சாலமோன் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். அந்த பொல்லாத ஆசை ஒருவருக்கும் இல்லாதபடி பரிசுத்தத்தின் மேல் ஆசை எல்லாருக்குள்ளையும் கட்டிட முடியாத வேண்டி வரங்க தாவே. மரணத்தின் மேல் நாங்கள் ஆசை வைக்க வேண்டாங்க தாவே. ஆண்டவரே எங்களை ஆசையாக தொடர்கிறேன் என்று சொல்லப்பட்டு
கொடுக்க கத்தாவே ஆண்டவர் இந்த பின்மாரி காலத்துக்காக ஆசையா இருந்தது போல நாங்கள் ஆசையாய் காணப்பட உதவி உம்மை கத்தா தேவ ஆலயத்தில் உம்மை பார்க்க முடியும் அந்த ஆசையை எங்களுக்கு தரும்படியாக வேண்டிக் கோருங்க கத்தாவே நீ சீஷர்களுடைய கத்தாவை பஸ்காவை புசிக்கும்படி ஆசையா இருந்த அந்த ஆசையுள்ள ஜீவித்து எங்களுக்கு தார் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கத்தாவே உம்மோடு கூட கத்தாவே ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தில் ஏற்போம்ங்கிறார் அந்த வாஞ்சியோடு தாகத்தோடு எதற்காக பிடிக்கப்பட்ட பிடித்துக் கொள்ளும் ஆசையாய் தொடர்ந்து அந்த மேலான காரியத்தை பரல ராஜ்யத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு ஒவ்வொருவரும் தகுதியாக்க முடியாத வேண்டிக்கிறார் ஆண்டவரே கத்தடி ஆவியானவர் இந்த காலையிலே கேட்டது போல எங்களுடைய ஆசை பரலோகம் எங்களுடைய ஆசை நித்தியம் எங்களுடைய ஆசை உம்முடைய முகத்தை காணுவது எங்களுடைய ஆசை நித்தியத்தில் உம்மோடு கூட இருப்பதாக எங்களுடைய ஆசை அதற்கு எங்களை தகுதியாக்க முடியாத வேண்டிக்கிறோம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரி முற்றமாய் தாழ்த்தரும் ஆண்டவர் இந்த கேட்ட வார்த்தை ஜீவித்து நாங்கள் வெறுக்க வேண்டியவர்களை வெறுத்து விட வேண்டியவர்களை வெறுத்து ஆசையெல்லாம் எங்களுடைய இயேசுவை மாத்திரம் பற்றியிருக்க உதவி கத்தாவே ஆண்டவரே தேவசமத்திலிருந்து எல்லா சிறியோரையும் பெரியோரையும் கத்தர் சியோலிருந்து ஆசிரதி இந்த வார கூட்டங்கள் ஒளிங்கள் எல்லாம் பொறுப்படும் தொடர்ந்து நம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும் இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்ளுறோம் பிதாவே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக அல்லேலூயா 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 ஆமென் ஸ்தோத்திரம்